Yeah.
शर्वशास्त्राप्तिदिव्योषासर्वेदैकसत्त्वकलासर्वसिद्धान्तरण्याढ्यसर्वलोकैकदृक्पदासर्वभागवतप्राणाश्रीमद्भागवतप्रभो कलिद्वन्द्वोनिदादित्यश्रीकृष्णापरिवर्तिता परमानन्दपाठाय प्रभवसक्षराय ते सर्वदा सर्वसेव्याय श्रीकृष्णाय नमोऽस्तुते मदेकबन्धो मत्सङ्गिन्मद्गुरो मन्महादन मन्निस्तारकमध्वाग्य मदानन्दनमोऽस्तुते साधुस्साधुदादायनतीनीतोचताकरानमञ्चकदाश्रन्वां प्रेम्णा हृत्कण्ठयोस्फुराः ॐ नमो भगवते वासुदेवाय ॐ नमो भगवते वासुदेवाय।
वासुदेवाय नमो विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय पुत्रे श्रीमते भक्तिविकासस्वामीति नाम्नि नमो विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय पुत्रे श्रीमते भक्तिवेदान्तस्वामीति नाम्नि नमस्ते सारस्वतीदेवी गौरवाणी प्रचारिणि निर्विशेषशून्यवादी पाश्चात्यदेशधारिणि जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानन्द श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौरभक्तवृंद हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे हरे यंत प्रवेशमाचमा प्रसुप्तां संजीवयत् अखिल शक्तिधर स्वदाम्ना अन्यात हस्तचरण श्रवणत्वगादीन प्राणान् नमो भगवते पुरुषाय तुभ्यं पान्त्वस्मान् पुरुहूतवैरि बलवन् मातङ्गमाद्यत्कट कुम्भवच्चात्रि विपाटनादिकपटु प्रत्येकवच्रायुधाः श्रीमत्कण्ठीरवास प्रतसुनकर धारिदारात् घोरप्रत्वस्तत्वान्त शान्त प्रवृत्तमनसा भाविता भूरि भागैः जन्मादस्य तोमयादिसत्त्वे समवित्यस्वरा तेने ब्रह्म हृदाय आदिकवये मुख्यन्ति यत्सूरयः तेजोवायुमितामिताविनिमयो यत्र तुषर्गोमृषा धाम्नस्वेन तदानिकस्तगुहं सत्यं परं धीमहि धर्मप्रोजितकैतवोऽत्र परमो निर्मत्सराणां सतां वेद्यं वास्तवमत्र वस्तुशिवतं तावत्त्रयोन्मूलनं श्रीमद्भागवते महामुनिकृते किं वात्परैश्वरः सत्यो वृत्त्यावृत्तिकृतिभिः शुश्रूषविस्तच्छनात् निगमकल्पतरोर्गलितं फलं सुखमुगादमृत्र संहितं पिबत भागवतं रसमालयं मुहुरहो रसिकाः विभागुकाः நவ யோகேந்திரர்கள் சொல்லக்கூடிய கேள்வி பதில்கள் ஐந்து கேள்விகளை முடிச்சுட்டு இப்போ நம்ம ஆறாவது கேள்வி இருக்கும். இன்னைக்கு நம்ம முடிஞ்ச வரைக்கும் இவங்களுடைய கேள்வி பதில்களை முடிக்க பார்க்கலாம். ஏன்னா இன்னும் நாளைக்கு வகுப்பு இருக்கா, நாளைக்கு வந்து தவத்தில் ஜெயபதக் மகாராஜ் வந்து ஒரு ஆன்லைன் ஏதோ கிளாஸ் இருக்கு, அதனால எல்லாரும் எல்லா பக்தர்களும் அதை பார்க்க போகிறதுனால நாளைக்கு கிளாஸ் இருக்கா நமக்கு உத்தவியில் இருக்காது. நாளை மறுநாள் சண்டே ஞாயிற்றுக்கிழமை நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா மற்ற ரெண்டு அத்தியாயங்கள் உத்தவகத்துக்கு போனதுக்கான அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய மற்ற ரெண்டு அத்தியாயங்களை முடிச்சுட்டு திங்கக்கிழமையிலிருந்து உத்தவகத்துக்கு ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஸோ டைமிங்ஸ் வந்து மறுபடியும் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்குது, பலராம் ப்ரோவிலும் கன்க்ளூட் பண்ணல எனக்கு. ஸோ இருந்துச்சு அப்படின்னா இந்தியன் டைம் பிரகாரம் ஈவினிங், அதாவது ஆரத்தி முடிச்ச பின்னாடி 7 to 8:15 அந்த மாதிரி டைமில் இருக்கும், 7 to 8:15 இந்த டைமில் இருக்கும். ஏன்னா மகாபாரதம் இன்னும் ரெண்டு மூணு நாள் முடிஞ்சிடும். மகாபாரதம் ஆல்ரெடி நம்ம யுத்தகாண்டத்துக்கு வந்துட்டோம், பீஷ்மபர்வத்தில் இருக்கோம் இப்போ. ஸோ பீஷ்மபர்வா, சல்லிய பருவா, துரோண பருவா சீக்கிரம் முடிச்சுட்டு மகாபாரதம் முடிச்சிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் ஃப்ரீயாக வந்து நம்ம உத்தியோகத்தையே பார்க்கலாம். ஸோ அதனால் இன்றைக்கி நம்ம முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் ரஷ்அப் பண்ண பார்க்கலாம், எந்த அளவுக்கு நம்மளால் முடிக்க முடியுமோ இன்னைக்கு முடிக்கலாம். ஸோ நேற்று வரைக்கும் நம்ம எதை பார்த்துருந்தோம் அப்படின்னா நேற்று பிரபுத்தருடைய விளக்கங்களை பார்த்தோம். அதாவது எனக்கு பகவானை பற்றி சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சொல்லும்போது பிரபுத்தர் வந்து பகவானுடைய பல்வேறு நிலைகளை பற்றி சொன்னார். நேற்று நம்ம ஆச்சரியமான பல புதிய விஷயங்கள்லாம் பார்த்தோம், பகவானை பற்றிய விஷயங்கள் அவர் வந்து வித்தியாசமாக எப்படி விளக்குறார் அப்படின்ட்டு. ஏன்னா ஒரே பரம்பொருள் தான், ஒரே பரதத்துவம் தான், ஆனால் என்ன பண்ணுறாங்க ஒவ்வொரு ஆச்சாரியர்களும் பல்வேறு கோணத்துலேருந்து பார்க்குறாங்க. எதுவுமே தப்பு கிடையாது. ஏன்னா ராமானுஜராக இருந்தாலும் சரி, மத்வராக இருந்தாலும் சரி, ஈவன் சங்கரராக இருந்தாலும் சரி, அவங்க என்ன பண்ணுறாங்க பகவானை பல்வேறு கோணத்திலிருந்து பார்க்குறாங்க. ஒரே பரம்பொருளை, ஒரே பரதத்துவத்தை என்ன பண்ணுறாங்க பல்வேறு கோணத்திலிருந்து பார்க்கும்போது பல்வேறு என்ன பண்ணுறாங்க அவங்க விளக்கங்கள் கொடுக்குறாங்க. அதை சைத்திர மகாபுரம் கடைசியில் வந்து எல்லாத்தையும் பண்ணுறாங்க, சமன்மயப்படுத்தி எல்லாத்துக்கும் ஒரு சமன்மயப்படுத்தி என்ன பண்ணுறாங்க ஒரு சங்கதி கொடுக்குறாங்க, அதாவது கன்க்ளூஷனை கொடுக்குறாங்க நம்மளுக்கு. அது நம்ம பார்ப்போம், அது நம்ம இப்போ பார்க்க போகிறது கிடையாது. அது நம்ம சம்பிரதாயங்களை பற்றி படிக்கும்போது அந்த சம்பிரதாயங்கள் எப்படி உருவாகிறது, எதனால் உருவானது, ஒரு சம்பிரதாயத்துக்கு இன்னொரு சம்பிரதாயத்துக்கும் என்ன ஒற்றுமை, எங்கே வந்து பேதப்படுறாங்க, சைத்திர மகாபுரு எப்படி வந்து கடைசியில் எல்லா சம்பிரதாயத்தையும் இணைச்சு தன்னுடைய அச்சித்திய பேத அபய தத்துவம் அப்படிங்கிற ஒரு தத்துவத்துக்குள்ளார அடை கொண்டு வந்தார் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ நேற்று பார்த்துருந்தோம் அந்த பகவானுடைய குணங்களை பற்றி சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தார், அதை பார்த்துருந்தோம். அதுக்கப்புறம் இன்னைக்கு அந்த நிமி அப்படின்ற ராஜா என்ன கேட்கிறார் அப்படின்னா எனக்கு திடீர்னு அனுப்பினார் கர்மயோகத்தை பற்றி சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். திடீர்னு என்ன பண்ணார், திடீர்னு இது வரைக்கும் பகவானை பற்றி பேசிட்டு இருந்தவர் எனக்கு கர்மயோகத்தை பற்றி நீங்கள் சொல்லிக் கொடுங்க அப்படின்னு சொல்லுங்க. ஏன்னா அந்த கர்மயோகத்தினால ஒருத்தர் என்ன தூய்மை அடைஞ்சு பகவானை சாட்சாத்காரம் பண்ணுறாங்க, இல்லை பக்தி சேவத்தை அடைகிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அவர் பேச அவர் ராஜா அப்படின்னு என்ன பண்ணார் கர்மயோகத்தை பற்றி சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார்.
ஆனா வந்திருக்கவங்க எல்லாருமே நவயோகேந்திரர்கள். அவங்க ஆரம்பத்திலிருந்தே ராஜாவுடைய பசங்களா இருந்த பொழுதும் என்ன பண்றாங்க, அந்த ராஜ்யத்துல எதுவுமே நாட்டம் இல்லாம சன்னியாசத்துல இருக்கிறாங்க. ஸோ அப்படிப்பட்டவங்க கிட்ட போய் நீங்க கர்மயோகத்தை பத்தி சொல்லுங்க அப்படின்னா கண்டிப்பா சொல்ல போறது கிடையாது. ஏன்னா அவங்க அந்த இன்ட்ரெஸ்டே கிடையாது. ராஜாவே சொல்றாரு, நான் இந்த கர்மயோகத்தை பத்தி கேள்விய எங்க அப்பா இக்ஷ்வாகு இருக்கும்போது, இக்ஷ்வாகு முன்னாடியே நான் வந்து சாத்குமார் கிட்ட கேட்டேன். கேட்கும்போது அவங்க என்ன பண்ணிட்டாங்க, பதில் சொல்லாம போயிட்டாங்க. ஏன் தெரியல, ஆனா பதில் சொல்லல. அதனால அந்த கேள்வி உங்ககிட்ட கேட்கிறேன், நீங்களா சொல்லுங்களேன் அந்த பதில் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறேன். ஸோ ஏன் பதில் சொல்ல அப்படின்னா, ஏன்னா குமாரர்கள் சனத்குமாரர்களுடைய பிறப்புலேருந்து நமக்கு தெரியும் அவருக்கு, அவங்களுக்கு கொஞ்சம் கூட கர்மத்தில் வந்து எந்த ஒரு நாட்டமும் கிடையாது. அவங்க அப்பா சொல்கிறாங்க, பிறந்த உடனே நீங்கள் இந்த உலகத்தை வந்து உற்பத்தி பண்ணுங்க, பிரஜாபதிகளாக என்ன பண்ணுங்க, இந்த உலகத்தை நிரப்புங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. என்னால் முடியாதுப்பா, முதல்ல அப்பா சொல்கிறத வச்சு கேட்காம எங்கே ஆரம்பிச்சுது, பிரம்ம லோகத்துலேருந்து ஆரம்பிச்சிருச்சு. முதல் பசங்க சொல்லிட்டாங்க என்னால் முடியாது பண்ணிட்டாங்க. ஏன்டா முடியாது, எனக்கு அதில் கொஞ்சம் கூட இஷ்டமே கிடையாது. இஷ்டம் இல்லாத விஷயத்த ஏன் எனக்கு சரி சொல்கிறேன், உன்னை படைச்சது அதுக்கு தான்டா, நீ படைக்கவே இல்லையே, யார் சொன்னது நீ படைச்ச அப்படின்ட்டு அப்படின்னு நினச்சிட்டு இருக்கியா, நீ படைச்ச நினச்சிட்டு இருக்கியா, உண்மையில் நீ படைச்ச கிடையாது, நீ படைக்க கிடையாது, உனக்கும் மேலே ஒருத்தர் இருக்கார், அவர் தான் படைச்சிருக்கார், அதனால் நாங்கள் அவருக்கு பக்தி செஞ்சுட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிட்டாங்க. அவங்க என்ன பண்ணிட்டாங்க, சின்ன வயசு அந்த எப்படி பிறந்தாங்களோ அந்த அந்த வயசோடு நிறுத்திக்கிட்டாங்க தங்களை. அதனால் சனத்குமார்கள் சொல்லி சொல்லுவாங்க, அஞ்சு வயசு குழந்தைகளாக நிறுத்திட்டாங்க. ஏன்னா கொஞ்சம் பெரிய பெரிய ஆக ஆக என்ன ஆகுது, நமக்குள்ளார காமக்ரோதங்கள் அதிகம் ஆக ஆரம்பிச்சிருது. நம்மளுடைய வயசு அதிகம் என்ன ஆகுது, இந்த காமக்ரோதங்கள் அதிகம் ஆரம்பிச்சதுனால என்ன பண்ணுறாங்க, நான் இந்த வயசுல இருந்துக்கிறோம் இதுவே போதும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இருந்துக்கிட்டாங்க. ஸோ அப்படி எப்பயுமே சின்ன குழந்தைங்களாக இருந்துட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க, சின்ன ரிஷிகள் சின்னவங்களாக இருந்தாலும் அப்படிப்பட்ட ஞானம் உடையவர்கள் நாரதர் கூட என்ன பண்ணுறாங்க, நாரதர்லேருந்து வியாசர்லேருந்து என்ன பண்ணுறாங்க, அவங்க கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க. அவங்க என்னென்னா பகவானுடைய அவதாரம் தான், சக்தி ஆவிஷ அவதாரம் தான் சனத்குமாரர்கள். இந்த உலகத்தில் எப்படி பச்சின்மையை வந்து வெளிக்காட்டுறது அப்படிங்கிறத வந்து பகவான் என்ன பண்ணார், இப்படி குமாரர்கள் மூலியமாக வெளிக்காட்டுறாங்க. அதனால அவங்கள சக்தி ஆவிஷ அவதாரம் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. ஸோ அவங்க என்ன பண்ணலையா, இந்த கேள்வி பதில் சொல்லி ரொம்ப கஷ்டப்பட்டு சொல்கிறார் நிபி மகாராஜ், நான் இந்த கேள்வி முன்னாடியே கேட்டேன் எனக்கு யாரும் சொல்லவே இல்லை, அதனால் நடுவில் கேட்குறாரு, ஃபஸ்ட்டு வந்தனே கேட்கல. என்ன பண்ணார், முதல்ல அந்த ரிஷிகளுக்கு பிடிச்ச கேள்வியாக கேட்குறாரு, எனக்கு பக்தி யோகத்தை பற்றி சொல்லுங்கள், பகவத் தர்மத்தை பற்றி சொல்லுங்கள், பகவானை பற்றி சொல்லுங்கள், பக்தர்களை பற்றி சொல்லுங்கள். நடுவில் இந்த கேள்வி விடுறாரு, கர்மயோகத்தை பற்றி சொல்லுங்கள். ஏன்னா ராஜா என்ன பண்ணுவாங்க, கர்மயோகம் தான் பண்ணுவாங்க, கர்மத்தை தான் பண்ணுவாங்க இல்லையா. ஸோ அவங்க தன்னுடைய பக்தியை கர்மயோகத்தினால தான் செஞ்சு காட்டுறாங்க. ஸோ அதனால் என்ன பண்ணுறாரு, தனக்கு உண்டான கேள்வி கேட்குறாரு, தனக்கு சம்மந்தமான கேள்வி கேட்குறாரு. நம்ம கூட இது பண்ணுவோம், பேசும்போது நம்மளுக்கு கூட இந்த ட்ரிக்ஸ் தெரியும். நேராக போனோடனே நமக்கு நம்ம தெரிஞ்சவங்ககிட்ட ஒரு பெரியவங்ககிட்ட போய் பேசுகிறோம் அப்படின்னா நமக்கு வேண்டிய விஷயத்தை நேராக கேட்க மாட்டோம். என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட்டு அவங்கள பற்றி கேட்போம், அவங்களுக்கு பிடிச்ச விஷயம்லாம் பேசுவோம், அவங்க சந்தோஷமானவர்கள் என்ன பண்ணுவோம், அப்புறம் நம்ம விஷயத்தை கொஞ்சம் லைட்டாக சொல்லுவோம். அந்த புத்திசாலத்தை நமக்கே இருக்கு. ஸோ நமக்கே இருக்கும்போது கண்டிப்பாக அந்த ராஜாவுக்கு இருக்கும். ஸோ என்ன பண்ணுறாரு, கேள்வி கேட்குறேன், எனக்கு கர்மயோகத்தை பற்றி சொல்லுங்கள். இந்த கர்மயோகம் என்ன பண்ணுமா, யார் ஒருத்தர் தன்னுடைய செயல்பாடுகளை பகவானுக்காக சமர்ப்பணம் பண்ணிட்டு பகவானுடைய திருப்திக்காக செயல்பட ஆரம்பிக்கிறாங்களோ, பகவானுடைய திருப்திக்காக செயல்படுறாங்க அப்படின்னா இங்கே பக்தி யோகத்தில் கிடையாது, ஸ்ரவண கீர்த்தனம் அப்படின்ற அந்த நவீத பக்தி கிடையாது, அவங்கவுங்களுக்கு உண்டான இயற்கைக்கு தகுந்த செயல்பாடு, அவங்களுடைய வர்ணத்துக்கு தகுந்த செயல்பாடுகளை செயல்படுறாங்களோ அப்படிப்பட்டவங்க என்ன பண்ணுறாங்களா, இந்த உலகத்தினுடைய பந்தங்கள்லேருந்து விடுபட்டு என்ன பண்ணலாம், இந்த பிறவியில் என்ன பண்ணலாம், அவங்க மோட்சம் போய் சேரலாம் அப்படின்ட்டு அவர் சொல்கிறார். அவரே சொல்லிட்டார், அந்த சொன்னேன் இல்லையா, ராஜா என்ன பண்ணுவார், முதல்ல ஒரு கேள்வி கேட்பார், அந்த கேள்வி கேட்டுட்டு அவருக்கு தெரிஞ்ச பதிலாம் சொல்லிடுவார். ஏன்னா தெரிஞ்ச பதிலே மறுபடியும் சொன்னால் நல்லா இருக்காது இல்லை, அதான் தெரியுமே அப்படின்னு நம்ம நினச்சிருவோம். அதனால என்ன பண்ணுறாரு, அவர் முதலே ஜாக்கிரதையாக அவருக்கு தெரிஞ்ச பதிலை சொல்லிடுறார். அதுக்கப்புறம் இதுக்கு மேலே ஏதாவது இருந்தால் நீங்கள் சொல்லுங்கள், இதுக்கும் மேலே நான் புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் ஏதாவது இருந்தால் நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஸோ பேசுறதில்ல கேட்கறதில்ல அதுவும் படிமா கேட்கறதில்ல எவ்வளோ ஜாக்கிரதையாக இருந்திருக்காங்க, அந்த காலத்தில் கேள்வி கேட்கறதில்ல அவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. அவங்க கொடுக்கக்கூடிய வார்த்தைகள் அவங்க சொல்லக்கூடிய கிரமங்கள் எல்லாமே ரொம்ப ஆச்சரியகரமாக இருக்கு. ஸோ அவங்க சொல்கிறாங்க எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இதை போய் தப்பான ஆள்கிட்ட போய் கேட்குறாரு, அதான் விஷயம். யார்கிட்ட கேட்டுக்கணும், இவர் இவர் வந்து வேறு ஏதாவது உதாரணத்துக்கு விஸ்வாமித்திரன் மாதிரி ஒருத்தர்கிட்ட கேட்டிருந்தாருன்னு அவர் சொல்லுவார். ஏன்னா அவர் வந்து ராஜாவாக இருந்துட்டு அதுக்கப்புறம் பிராமணாக மாறினார், பிரம்ம ரிஷியாக மாறினார். அவர்கிட்ட கேட்டால் சொல்வார், ஒரு ஒரு காலத்தில் ஒரு கட்டம் நம்ம பீஷ்மர்கிட்ட கேட்டால் சொல்லுவார், இல்லைன்னா வந்து நாரதர்கிட்ட கேட்டாலும் சொல்லுவார். ஆனால் இந்த ரிஷிகள் முழுக்க முழுக்க எதுலையுமே பற்றிடாதவர் அப்படின்னா அவங்க பற்றிருக்காங்களா அப்படின்னு கிடையாது. மற்றவங்களுக்குலாம் இந்த ரிஷிகள் எப்படி இருக்காங்க, அவங்க இயற்கையிலே எப்படி இருக்காங்க,
யார்கிட்ட அதிகம் பேசாம எப்பயுமே வந்து தன்னை தானே வெளிக்காட்டிக்காம இந்த உலகத்துல தான் கனப்படக்கூட கனப்படக்கூடாது. யாருக்கும் யாருக்கும் தென்பட்டால் கூட நமக்கு பிரச்சனை சொல்லிட்டு என்ன பண்றாங்க, யாருக்குமே தென்படாமையே அருவமாக என்ன பண்ணிட்டு இருக்காங்க, இந்த உலகத்தை சுத்திட்டு இருக்கக்கூடிய ரிஷிகள் அப்படிப்பட்ட ரிஷிகள் என்ன பண்றாங்க வந்திருக்காங்க. ஸோ அவங்க கிட்ட இந்த கேள்வி கேட்கிறாங்க. பகவத்கீதை அவங்க சொல்லுது அப்படின்னா ஆத்மால மட்டுமே திருப்தி அடைதவர்கள் அப்படின்னு அர்த்தம். யார் ஒருத்தர் ஆத்மாவுடைய செயல்பாடுகள்ல மட்டுமே திருப்தி அடைஞ்சிருக்காங்களோ அவங்களுக்கு என்னது, தஸ்ய காரியம் ந வித்யதே, அவங்களுக்கு இந்த உலகத்துல செய்ய வேண்டிய காரியம் அப்படிங்கிற ஒண்ணுமே கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அந்த மாதிரி இந்த ரிஷிகள் என்ன பண்ணுறாங்க, தனக்குன்னு ஒரு காரியம் கிடையாது, அவங்க கூட சுற்றிட்டு இருக்காங்க. பட் இருந்தாலும் என்ன பண்ணுறாரு, அவர் கேட்குறாரு எனக்கு சொல்லிக் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஸோ அவர் என்ன பண்ணுறாரு, இதே விஷயத்தை நம்மளுக்கு பகவத்கீதையில் கிருஷ்ணர் வந்து மூன்றாவது அத்தியாயத்தில் இந்த கர்மயோகத்தை பற்றி அவ்வளோ விளக்கி சொல்லியிருக்காரு. நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஜென்ரலாக, ஸோ அதனால் வந்து ரொம்ப கொஞ்சம் வேகமாக போயிடுவேன். இந்த நம்ம எல்லோரும் கர்மயோகத்தை பற்றி ஒரு சில விஷயங்கள் தெரியும், பட் இருந்தாலும் ஒரு பிரஷப் போஷனும் நம்ம இங்கே பார்க்குறோம். கிருஷ்ணர் சொல்கிறார், யார் ஒருத்தர் இந்த கர்மயோகத்தை செய்யணும் அப்படின்னா இன்னும் இந்த உடல் மேலே பற்று போகாம இன்னும் தனக்குன்ட்டு இந்த கடமை இருக்கு, தனக்குன்னு இன்னும் ஆசை இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்களோ அவங்க என்ன பண்றாங்க, கர்மயோகத்துக்கு போறாங்க. நேரடி அவங்க என்ன பண்ண முடியாது, பகவானுடைய பக்தி யோகத்துக்கு வர முடியாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நேரடியாக பக்தி யோகத்துக்கு வரணும் அப்படின்னா எந்தவித பற்றும் இல்லாம உடனடியாக எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துடணும். ஆனால் விட்டுட்டு வர முடியாது, வரவும் தேவையில்லை நம்மளுக்கு. ஏன்னா என்ன பண்ணுறார், முதல்ல ஒருத்தர் தன்னுடைய கர்மங்களை செய்ய ஆரம்பிக்கிறார் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அதுக்கு முன்னாடி நம்ம இந்த கர்மயோகம் பண்ணாமல் இப்படி இருக்காங்களே அந்த ரிஷிகள் அவங்க எப்படி இருக்காங்க அப்படின்ற விஷயத்த நம்ம பார்க்கலாம். சர்வபூதேஷு கஷ்டித் தத்த வெபாஷயா அப்படின்னு சொல்லி சொல்கிறார். என்ன சொல்கிறாரு, இப்படிப்பட்ட ரிஷிகள் இப்படிப்பட்ட தன்னை உணர்ந்த ஆத்மாக்கள் யார் ஒருத்தர் இந்த ஆத்மாலேயே திருப்தி அடைஞ்சிருக்காங்களோ, அதாவது சித பிரஜா அப்படின்னு சொல்லி சொல்லுவார் கிருஷ்ணர். இருக்காங்களா எப்பயுமே தன்னுடைய ஆத்மாலே ரமிச்சிருக்காங்க, தன்னுடைய ஆத்மாவிலேயே எப்பயும் ஆத்மா அப்படி இருந்தால் என்ன பண்றாங்க, அவங்களும் கர்மத்தை பண்றாங்க. காரணம் என்ன, மற்றவங்களுக்கு உதாரணம் காட்டுறதுக்காக. இப்படிப்பட்ட தன்னை உணர்ந்த ஆத்மாக்களும் ஒரு சில சமயம் என்ன பண்றாங்க, அவங்களுக்கு உண்டான காரணத்தை அவங்களுக்கு உண்டான கர்மத்தை பண்றாங்களா. கிருஷ்ணரே பண்றாரு, கிருஷ்ணர் வந்து அவர் தான் இருக்கவே நல்ல கர்மயோகி அப்படின்னு சொல்லி சொன்னார். ஏன்னா அவர் என்ன பண்றாரு, கிரகஸ்தனா இருந்து காலையில எந்திரிச்சு குளிச்சுட்டு தன்னுடைய சந்தியாவதனத்தை பண்ணிட்டு தனக்கு உண்டான அக்னிஹோத்திரத்தை பண்ணிட்டு வரக்கூடிய பிராமணர்கள் எல்லாருக்கும் தானம் கொடுத்துட்டு பசுவ வழிபாடு பண்ணிட்டு பெற்றோர்கள் நமஸ்காரம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தர்ப்பணங்கள்லாம் கொடுக்கறது, இது எல்லா காரியமும் கிருஷ்ணர் பண்றாருன்னு பாகவதம் சொல்லுது, மகாபாகவம் சொல்லுது. ஸோ அப்படி கிருஷ்ணர் என்ன பண்ணுறாரு, எல்லா காரியமும் பண்ணுறாரு, லைனாக பண்ணுறாரு. ஏன் பண்ணுறாரு கிருஷ்ணர் சொல்கிறார், நான் பண்ணலன்னா அப்புறம் மொத்தம் யார் பண்ணுவான், நான் சொல்லிட்டேன் நானே பண்ணலாம் அப்புறம் மொத்தம் என்ன பண்ணுவான், ஏன் அவனே சொல்லிட்டேன் அவனே பண்ணல நம்ம என்ன பண்ணு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, எல்லாரும் வளர்ச்சி வந்து. அதனால மற்றவங்களுக்கு உதாரணம் காட்டுறதுக்காக நான் என்ன பண்ணுவோம் செஞ்சுதான், எனக்கு உண்மையில் அதில் பற்று கிடையாது, எனக்கு உண்மையில் அதனால் வரக்கூடிய பலன் ஒன்றும் கிடையாது, பட் இருந்தாலும் மற்றவங்களுடைய உதாரணத்துக்காக நான் என்ன பண்ணுறேன் பண்ணுறேன்னு சொல்லி சொல்கிறேன். தஸ்மா அசப்த சததம் காரியம் கர்ம சமாச்சாரம் அசப்தோகி ஆச்சாரம் கர்ம பரமாத்மோதி புருஷா அப்படின்னு சொல்லி சொல்றாரு கிருஷ்ணர் பகவத்கீதையில். இப்படிப்பட்ட அந்த கர்மத்துல ஒருத்தருக்கு பற்றே இல்லைன்னாலும் அந்த கர்மத்தினால ஒருத்தனுக்கு அடைய வேண்டிய பலன் ஒண்ணுமே இல்லைன்னாலும் அவன் என்ன பண்றான், தன்னுடைய கர்மத்தை செஞ்சுட்டு இருக்கான், எதுக்காக, மக்களுக்கு ஒரு உதாரணமா இருக்கிறதுக்காக. அப்படி அவன் என்ன பண்றான், தன்னுடைய கர்மத்தை செய்யறதுனால என்ன பண்றான், அவன் மோட்சம் போறான், பகவான் அடையறான்னு சொல்லி சொல்றாரு. கர்மணேவி சம்சித்திம் ஆஸ்திதா ஜனகாதயஹ லோகசங்கிரகமேவாப்பி சம்பஷ்யம் கர்த்து மர்ஹசி. உதாரணம் சொல்கிறார் கிருஷ்ணர், இப்படி கர்மயோகத்தை செய்கிறதுனால மோட்சம் அடைஞ்ச உதாரணங்களை சொல்கிறார். யார் சொல்கிறாரு, ஜனகாதயா அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஜனக்கரை ஒரு உதாரணம் அப்படி சொல்கிறார். ஜனக மகாராஜர் அவர் ராஜாவாக தான் இருந்தார், ஆனால் என்ன பண்ணுறாரு, ஒரு பிரம்மஜானியாக இருக்கார். ஸோ ராஜாவாக இருந்து பிரம்மஜானியாக இருக்கிறது தான் பெரிய விஷயம் இல்லையா. ஒன்றுமே இல்லாமல் நான் வந்து பற்று இல்லாமல் இருக்கேன், நான் சன்னியாசியாக இருக்கேன்னு சொல்கிறத விட எல்லாம் இருந்து எல்லாத்துக்கும் மத்தியில் ஒரு பற்றுமே இல்லா, ஒரு பற்றும் இல்லாமல் அந்த இது வந்து என்னுடைய செயல் கிடையாது, இது பகவான் கொடுத்த செயல், இந்த செயலுக்கான பலன் பகவானுக்கு, நான் பகவானுடைய சேவகன் அப்படின்ற எண்ணத்தில் அவர் என்ன பண்ணுற, ஆட்சி பண்ணிகிட்டு இருக்கார். அப்படிப்பட்டதான் ராஜ ரிஷி. ஸோ இப்படி தான் என்ன பண்ணும், ஒவ்வொருத்தர் தன்னுடைய கர்மத்தை செய்ய ஆரம்பிக்கும். தனக்கு விதிக்கப்பட்ட கர்மத்தை எப்படி பண்ணும் அப்படின்னா, இது என்னுடைய கர்மம் கிடையாது, இது பகவானுடைய செயல்,
இதனுடைய பலன் பகவானுக்கு. இதை செய்யறது யாரு? பகவான். இந்த மூன்று விஷயம் உங்களுக்கு எப்பயும் ஞாபகம் இருக்கும். அர்ஜுனனை போடும், அர்ஜுன் சண்டை போட மாட்டேன்னு சொன்னான். கிருஷ்ணர் சொல்றாரு சண்டை போடணும். ஏன்? ஏன்னா இது என்னுடைய சண்டை, உண்மையில் நான் தான் சண்டை போடுறேன், இதனுடைய பலனும் எனக்கு தான் வரும், நீ சண்டை போடு. நீ என்ன பண்ண? வெறும் நிமித்த மாத்திரம் பவ சவ்ய சாட்சின்னு அப்படி சொல்லி சொல்ற. நீ என்ன பண்ண? வெறுமனே ஒரு கருவியாக இருந்து செயல்பட அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஸோ கர்த்தத்துவ புத்தி, மமத்த புத்தி, அதாவது என்னுடையது, எனக்கு, நான் அப்படின்ற இந்த மூன்று புத்தி இருக்கக்கூடாது. என்னுடையது கிடையாது, இது பகவானுடைய செயல். எனக்கு பகவான் கொடுத்துருக்கா, இந்த கடமை செய்ய கொடுத்துருக்கா, நான் பகவானுக்காக பண்ணிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் இதுக்கான பலன் யாருக்கு? பகவானுக்கு. சொல்லிட்டு இருக்கூடாது, கொடுத்துடணும். நம்ம நிறைய பேர் என்ன பண்றோம்? சொல்லிட்டே இருக்கோம், எல்லாம் பகவானுக்கு தான், நானே பகவானுக்கு தான். ஆனா பகவானுக்கு வரப்போ ஒன்னு தெரியும், ஒன்னு கிள்ளி வைக்க மாட்டோம் இல்லையா? கர்மண்யேவாதி காரஸ்தே மா ஃபலேஷு கதாச்சனம். கர்மண்யேவாதி காரஸ்தேன்ற ஒரு வார்த்தை கூட எடுத்துப்போம். எல்லாம் கர்மத்தை செஞ்சாகணும், அவங்கவுங்க கடமை எல்லாம் செஞ்சாகணும். ஆனா கிருஷ்ணர் அடுத்த வார்த்தை சொல்றாரு, மா ஃபலேஷு கதாச்சன, அந்த கர்மத்துக்குண்டான பலன் எதுவும் எடுத்துக்கலாம்னு சொல்லி சொல்றாரு. ஆனா என்ன பண்ணோம்? எல்லா பலனையும் நம்ம ஜோப்ல போட்டுக்கிட்டு கிருஷ்ணருக்கு டாட்டா காட்டி வந்துடும். ஸோ அப்படி இருக்கக்கூடாது. ஒருத்தர் கர்மயோகியா இருக்கார் அப்படின்னா அந்த கர்மயோகி எப்படி வந்து அடுத்த ஸ்டேஜுக்கு போறார்? ஏன்னா இதே விஷயத்த வந்து ஆலவந்தான் சொல்ற யமுனாச்சாரியன் சொல்றார், தன்னுடைய கீதாந்த சங்கிரகம் அப்படின்ற புஸ்தகத்துல சொல்றார். என்ன பண்றாரு? அவர் பகவத்கீதையோட உரையை ஆரம்பிக்கும் போது சொல்றாரு, இந்த பகவத்கீதையோட சப்ஜெக்ட் மேட்டர் என்ன அப்படின்னு சொல்லி பேசும்போது அவர் சொல்றார், ஸ்வதர்ம ஞான வைராக்கிய பக்தி ஏவ கோச்சரா நாராயண பரபிரம்ம கீதா சாஸ்திரே சமீரிதா அப்படின்னு சொல்லி சொல்றாரு. என்ன அர்த்தம் இது? பகவத்கீதை என்ன சொல்ல வருது? பகவத்கீதையுடைய சப்ஜெக்ட் மேட்டர் என்ன அப்படின்னு சொல்லி சொல்றாரு. என்ன சொல்றாரு? ஸ்வ தர்ம. ஸ்வதர்ம அப்படின்னா நம்மளுடைய சுயமான தர்மம், நம்மளுடைய வர்ண தர்மங்கள். ஸ்வதர்ம அப்படி அந்த ஸ்வதர்மத்தை செய்யறதுனால ஸ்வதர்ம ஞான வைராக்கிய அவனுக்கு என்ன கிடைக்குது? ஞானம் வைராக்கியம் பிறக்கிற. ஸ்வதர்ம ஞான வைராக்கிய பக்தி ஏவ கோச்சரா. எப்போ ஒருத்தனுக்கு ஞானம் வைராக்கியம் இருக்கோ அப்ப என்ன அவனுக்கு பக்தி அப்படிங்கிறது பிறக்குது. அப்படிப்பட்ட பக்தியினால மட்டும்தான் அடையப்பட முடியும். கோச்சரக அப்படின்னா அடையப்படக்கூடியவன் யாரு? நாராயணக. இந்த நாராயணன் எப்படிப்பட்டவன்? பரபிரம்ம. நாராயண பரபிரம்ம கீதா சாஸ்திரே சமீரிதா. அப்படிப்பட்ட நாராயணனை அடையக்கூடிய அந்த பக்தி யோகத்தை பற்றி தான் பகவத்கீதையானது நன்கு விளக்குகிறது அப்படின்னு சொல்லி படிக்கிறான். இந்த ஸ்லோகம் என்ன சொல்றாரு? யார் ஒருத்தர் தன்னுடைய சுதர்மத்தை பண்றாங்களோ அவங்களுக்கு என்ன கிடைக்குமா? ஞானம் வைராகம் கிடைக்குமா? சுதர்மத்தை பண்றதுனால எப்படி ஞானம் வைராகம் கிடைக்கும்? சுதர்மத்தை பண்றதுனால எப்படி ஞானம் வைராகம் ஒருத்தர் கிடைக்கும் அப்படின்னா, சுதர்மத்தை பற்று இல்லாமல் பண்ணும் பொழுது அப்படின்னு புரிஞ்சுக்கணும். சுதர்மத்தை பற்று இல்லாம என்ன பண்றா? தன்னுடைய அந்த சுதர்மத்திலிருந்து வரக்கூடிய பலனை என்ன பண்றா? முழுக்க கிருஷ்ணருக்கு தான் கொடுத்து கிருஷ்ணருக்கு அர்ப்பணம் பண்ணிடுறா. அப்படி அர்ப்பணம் பண்ணும்போது என்ன ஆகுது? அவனுக்கு சித்த சுத்தி ஏற்பாடு பண்ணுது. அவனுக்கு வந்து புத்தியில சுத்தம் ஏற்பாடு, சுத்தம் ஏற்படுது. தனக்கு அந்த காரியம் எனக்கு கிடையாது, கிருஷ்ணர் சொல்லியிருக்கா, நான் செஞ்சுட்டு இருக்கேன், செஞ்சுட்டே இருக்கேன். செய்யும் போது ஒரு கட்டத்தை அவனுக்கே புரியும், எதுக்கு இது பண்ணணும் நம்ம? ஏன்னா இது பண்ணி எனக்கு என்ன வரப்போகுது? ஒன்றும் கிடையாது. இதை நான் செஞ்சுனா போய் எது கிருஷ்ணருக்கு கொடுக்கணும்? அது கிருஷ்ணருக்கு என்ன பிடிக்குமோ செஞ்சுட்டு போயிடலாமே. உண்மையிலே இதை நான் அனுபவிக்க போகிறது கிடையாது, இதை நான் செஞ்சு என்ன பண்ண போகிறேன்? இதை செஞ்சு மறுபடியும் கிருஷ்ணருக்கு தான் கொடுக்கணும். அப்படி இருக்கும்போது என்ன பண்ண போகிறேன்? கிருஷ்ணருக்கு பிடிச்ச விஷயத்தை பண்ணிட்டு போயிடறேனே அப்படின்னு என்ன பண்ணுறான்? கொஞ்சம் கொஞ்சமாக ஞானம் வைராகியம் வர ஆரம்பிக்குது. ஸோ அதனால் வெறும் கர்மத்தினால் ஞான வைராகியம் வரதுறது வந்துடாது. ஏன்னா எத்தனையோ பேர் இன்றைக்கி நிறைய கர்மத்தை பண்ணுறவங்க இருக்காங்க, அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்களுடைய வர்ற தர்மத்தை ரொம்ப ஸ்ரத்தையோடு பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. 90 வயசு ஆனாலும் இன்னைக்கு உட்காந்துட்டு அவங்களுடைய வர்ண தர்மத்தை பண்றவங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்க எல்லாத்துக்கும் அந்த பலன் கிடைச்சிருது அப்படின்னு சொல்ல முடியாது, மன தூய்மை கிடைச்சதுன்னு சொல்ல முடியாது. எப்படி கிடைக்கும் அப்படின்னா, எப்ப ஒரு அந்த கர்ம பல தியாகத்தை பண்றாங்களோ, யஜ்யார்த்தா கர்மணம் எத்த லோகோயம் கர்மந்தனா ததத்தம் கர்ம கவுந்தைய முக்த சங்க சமாச்சாரம் கிருஷ்ணர் அப்படி சொல்றாரு. உன்னுடைய கர்மனை நீ எப்படி பண்ணும்? எனக்கு தானம், எனக்கு வந்து நீ என்ன பண்ணும்? அர்ப்பணிக்க விதமாக பண்ண அப்படின்னா அப்படிப்பட்ட கர்மம் தான் உனக்கு என்ன பண்ணும்? விடுதலை கொடுக்கும் சொல்லி சொல்கிறேன். ஸ்ரீல பிரபுபாத் இது ஒரு ஓரளவுக்கு பண்ணார். என்ன பண்ணார் அப்படின்னா, ஆரம்ப கட்டத்தில் அமெரிக்காவில் இருக்கும்போது அவர் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கும்போது நிறைய பேர் வந்து முன்னேற பக்தர்கள்லாம் கிடையாது, நிறைய பேர் வெளில வேலை பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. அவங்க என்ன பண்ணுவாங்க? கோயிலில் தங்கிட்டு இருப்பாங்க, வெளில வேலை பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ என்ன பண்ணுவாங்க? ஒன்று கோயில் இருக்கவங்க முழுசாக கோயில் சேவையெல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க, வெளியில் இருக்கவங்க என்ன பண்ணுவாங்க? வெளியில் போயிட்டு வேலை பண்ணிட்டு அந்த பணத்தை அப்படியே கொண்டு வந்து பிரபுபாத் கொடுத்துருப்பாங்க. ஸோ பிரபுபாத் சொல்லுவார், இதுவும் பக்தி சேவை தான். ஏன்னா அவங்களுடைய முழு பணம் என்ன பண்ணுறாங்க?
கிருஷ்ணருக்காக அர்ப்பணம் பண்ணிடுறாங்க. ஸோ என்ன பண்ண முடியுமா, இப்படியும் பக்தி சேவை பண்ண அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்படிப்பட்ட பக்தி சேவை அதுக்கப்புறம் சில ப்ராபா என்ன பண்ண கொஞ்சம் குறைஞ்சி வந்தார். ஓகே நீ கர்மயோகியாக இருக்கணும், என்ன பண்ணு 50% கிருஷ்ணர் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. 50% கிருஷ்ணர் கொடுக்கும்போது என்ன ஆகும், வலிக்கும் மனசில், ஐயோ கொடுக்குறமே இப்படி கஷ்டப்பட்டு கொடுக்குறமே அப்படின்னு என்ன ஆகும், வலிக்க ஆரம்பிக்கும். அந்த வழியோடு நம்ம கொடுக்க ஆரம்பித்தோன்னா கொஞ்சம் கொஞ்சமாக தூய்மை ஏற்படுமா. ஏன்னா அங்கே பற்று இருக்கு இல்லையா, என்னோடது என்னோடது என்னோடதுன்னு பற்று இருக்கு இல்லையா, அந்த பற்று அங்கே அறுக்கப்படுது. என்ன பண்ணுறோம், கொஞ்சம் கொஞ்சமாக கிருஷ்ணர் கொடுக்க ஆரம்பிக்கும். ஸோ கொடுக்க ஆரம்பிக்கும் என்ன ஆகுது, அந்த பற்று கொஞ்சம் கொஞ்சமாக விலகிறதுனால அப்போ என்ன ஆகுது, ஸ்வதர்ம ஞான வைராக்கிய பக்தியேவ கோச்சரா. அப்படிப்பட்ட கர்மயோகமானது ஒருத்தனுக்கு வைராக்கியத்தையும் ஞானையும் கொடுத்து பக்தியேவ கோச்சரா, அப்படிப்பட்ட பக்தினால நாராயண பரபிரம்ம கீதா சாஸ்திரே சமேதிதா. அப்படிப்பட்ட பக்தினால ஒருத்தர் அந்த பரபிரம்மரான நாராயணனை தெரிந்து கொள்ள முடியும் அப்படின்ற நமக்கு யமுனாச்சாரியர் சொல்றார் கீதார்த்த சங்கிரகத்தில். ஸோ இதை வந்து அவ்வளோ பகவத்கீதை கிருஷ்ணர் சொல்றாரு. ஸோ நான் சொன்ன மாதிரி இந்த சித்த பிரஜர்கள் என்ன பண்றாங்க, அவங்களுக்கு எந்த ஒரு விஷயத்துலையும் பற்று இல்லாமல் இருந்தாலும் நான் சொன்ன மாதிரி அவங்களுக்கு எஸ்வாத்மரத்தில் ஏவசியா, அவங்களுக்கு வந்து முழுக்க முழுக்க ஆத்மாலேயே திருப்தி அடைந்தவங்களாக இருந்தாலுமே கூட என்ன பண்ணுறாங்க, ஜனக்கரை போல மற்றவங்களுக்கு உதாரணம் காட்டுறதுக்காக என்ன பண்ணுறாங்க, அவங்களுடைய கடமைகளை செஞ்சுட்டு இருக்காங்க. எந்த ஆச்சாரத்தை ஸ்ரேஷ்டஸ்தத தேவ தரோஜனா சயத் பிரமாணம் கொடுத்தே லோகஸ்தனுவர்த்ததே கிருஷ்ணர் சொல்கிறார். எப்படி ஒரு உயர்ந்த மனிதர் செய்கிறாங்களோ அந்த காரியங்களை தனக்கு கீழே இருக்க மக்கள் என்ன பண்ணுறாங்க, கடைபிடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதனால அர்ஜுனா நான் பண்ணல அப்படின்னா கிருஷ்ணர் சொல்றார், நமே பார்த்தாஸ்தி கர்த்தவியம் திரிசு லோகேஷு கிஞ்ச நாணவாப்தம் அவாப்தேவம் வர்த்தகை வச்சு கர்மணி. அர்ஜுனா எனக்கு இந்த உலகத்துல பண்ணக்கூடிய கர்மம் அப்படிங்கிறது ஒன்றும் கிடையாது, நான் பண்ணல அப்படின்னு எனக்கு பாவம் வரப்போறது கிடையாது, நான் பண்ணா புண்ணியம் வரப்போறது கிடையாது, இருந்தால் நான் என்னோட கர்மையை சரியா பண்றேன். உண்மையில பிரம்ம முகூர்த்தம் அப்படின்னு சொல்லி சொல்றோம், பிரம்ம முகூர்த்தம் அப்படின்னா காலையில 3:30 to 4:30 சொல்லி சொல்றோம். ஸோ பிரம்ம முகூர்த்தத்துல தினமும் எந்திரிக்கிற யாத்திரையுமே உண்மையான பிரம்மன் தான். ஏன்னா பிரம்மன் எந்திரிச்சாலும் அதுக்கு பேர் பிரம்ம முகூர்த்தமே இல்லையா. ஸோ உண்மையான பரபிரம் யாரு, கிருஷ்ணர் தான். என்ன பண்ணாரா, யார் எந்திரிக்கிறாங்களோ இல்லையோ கிருஷ்ணன் அந்த பிரம்ம முகூர்த்தத்தில் எந்திரிச்சிடறாரு. அதெல்லாம் ஒரு பேர் அதனால அந்த முகூர்த்தத்துக்கு பேரு பிரம்ம முகூர்த்தம் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஸோ அப்படி கிருஷ்ணர் என்ன பண்ணார், தனக்குன்ட்டு என்ன பண்ணார், தானே தன்னுடைய தலையில் அச்சேதையை போட்டுக்கிட்டு தன்னுடைய கடமை செஞ்சுட்டு இருக்கார். தான் எதெல்லாம் சொல்றாரு அதெல்லாம் செஞ்சு கட்டார். காரணம் என்னது, அப்போதான் மக்கள் ஃபாலோ பண்ணுவாங்க. சொல்லிட்டு விட்டோம் அப்படின்னா அவரே பண்ணல நம்ம ஏன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடுவாங்க, அவங்களுக்கு அந்த கடமையில் ஒரு அலட்சியம் வந்துடும். என்ன சொல்றாரு, எதி அஹம் ந வர்த்தேயம் ஜாது கர்ம நதந்திருத்தா மம வர்த்தமான வர்த்தந்தே மனுஷ்யா பார்த்த சர்வசகா. நான் இந்த கடமையை பண்ணல அப்படின்னா மக்கள் என்ன பண்றாங்க, எல்லாரும் என்ன பின்பற்ற ஆரம்பிச்சிருவாங்க. அப்படி என்ன பின்பற்ற ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா தப்பான முடிவுக்கு போயிடுவாங்க. அதனால நான் என்ன பண்றேன், என்னுடைய கடமையை சரியா செய்யறது. சக்தான் கர்மண்ய வித்வாம்சோ யதா குருவந்தி பாரத குறியாத் வித்வாம்சதா சக்தா சிகுருஷு லோகசங்கிரகம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதனால என்ன பண்ணு, உனக்கு விதிக்கப்பட்ட கடமைகளை எந்தவித பற்றும் இல்லாம நீ எப்ப செயல்பட ஆரம்பிக்கிறியோ அப்ப என்ன பண்ணுவ, மக்களை வழிநடத்துறதுக்காக என்ன பண்ண, உன்னுடைய கடமையை நீயே செஞ்சுதான் ஆகும்னு சொல்லிட்டு கிருஷ்ணர் சொல்றாரு. அதனால கர்மயோகத்தினால என்ன பண்றான், ஒருத்தன் மெதுமெதுவா என்ன பண்றான், அவனுடைய பற்றுதலிருந்து விலகி ஞான யோகத்துக்கு வந்து ஞானத்தையும் வைராக்கியத்தையும் வளர்த்துக்கிட்டு பக்தியை வளர்த்துக்கிறான் அப்படின்னு சொல்லி நீங்க சொல்றேன். ஆனா ஆச்சாரம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இதெல்லாம் நேரம் கிடையாதான் கலியுகத்துல. ஏன்னா அந்த காலத்துல வந்து ஆயிரக்கணக்கான வருஷம் வாழ்ந்தாங்க. என்ன பண்ணாங்க, அவங்க நீட்டி நெளிச்சு அவங்க கர்மயோகத்தை பண்ணிட்டு மெதுவா அவங்களுக்கு வந்து வைராக்கியம் வந்து ஞானம் வந்து அவங்க என்ன பண்ணாங்க, மோட்சம் போறதுல நேரம் இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு கலியுகத்துல நேரமே கிடையாது, ரொம்ப எமர்ஜென்சி பீரியட். ஸோ எமர்ஜென்சி என்ன பண்ணாரு, நம்மளுக்கு ஒரு சில சலுகைகள் கொடுக்குறாங்க. கலவதோஷன் இதே ராஜன் அஸ்தி ஏகோ மகாகுணாக கீர்த்தனா தேவ கிருஷ்ணஸ்ய முக்தசங்க பரம்பரஜே அப்படின்னு சொல்லி சொல்றார். ஆனால் சைத்திர மகாபுரு இந்த ஸ்லோகத்தை அடிக்கடி சொல்வார், ஹரேர் நாம ஹரேர் நாம ஹரேர் நாமைவ கேவலம் கலவ நாஸ்தேவ 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 கதிரண்டித்த. இது வந்து மூணு தடவை சொல்றார். காரணம் என்னது, கர்மயோகத்தினாலேயோ ஞான யோகத்தினாலேயோ இல்லை வந்து தியான யோகத்தினால நீங்கள் பகவான் அடைய முடியாது, ஹரிநாம தவிர வேற கதி கிடையாது, வேற கதி கிடையாது, வேற கலி கிடையாது, மூணு தடவை சொல்றேன். பட் இருந்தாலும் பாகவத்தில் இதெல்லாம் வருது, நம்மளுக்கு என்ன பண்றோம் டிஸ்கஸ் பண்றோம். ஸோ என்ன சொல்றாரு, மொத்தம் மூன்று வகையான கர்மங்கள் இருக்கு. ஒன்னு கர்ம, இன்னொன்று அகர்ம, இன்னொன்று விகர்மம். கர்ம அப்படின்னா சாஸ்திரங்கள்ல விதிக்கப்பட்ட கடமைகள். அப்படி சாஸ்திரங்கள் விதிக்கப்பட்ட கடமைகளை செய்ய தவறுதா அப்படின்னா அது அகர்மம். சாஸ்திரங்களுக்கு புறம்பான கர்மங்களை செய்ய ஆரம்பிச்சுன்னா அது பேரு விகர்மா அப்படின்னு சொல்லிட்டு மூன்று வகையில இருக்கு கர்மங்கள் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஸோ சாஸ்திரங்கள் விதிக்கப்பட்ட கடமைகளை ஒருத்தர் செய்யறதுனால என்ன ஆகுறா, தூய்மை அடையிறோம். ஏன்னா சாஸ்திரம் சொல்லியிருக்கேன், சாஸ்திரம் சொன்ன கடமைகளை செய்யும் போது என்ன ஆகுறான், தூய்மை அடையான். தூய்மை அடையறானா என்ன அர்த்தம், அவனுக்கு பற்றின்மை வர ஆரம்பிக்குது. அந்த சாஸ்திரம் சொல்லப்பட்ட கடமைகளை செய்யும் போது அவனுக்கு என்ன ஆகுது, பற்றின்மை வர ஆரம்பிக்குது.
நம்ம ஒரு கர்மத்தை செஞ்ச பின்னாடி பலன் உடனே நம்ம எதிர்பார்க்க முடியாது. தர்மத்தினுடைய பலன் உடனே நமக்கு தெரியாது. தர்மத்தோடைய பலன் பின்னாடிதான் நமக்கு உதவி பண்ணும். இந்த உலகத்தில் நம்ம அனுபவிக்கக்கூடிய விஷயங்கள்லாம் வந்து உடனே உடனுக்குடனே பலன் கொடுத்துரும். ஆனால் தர்மத்தோடைய பலன் வந்து என்றைக்குமே பின்னாடிதான் கொடுத்துரும். ஸோ அந்த மாதிரி இந்த கர்மயோகத்தில் பலன் வந்து அவனுக்கு சாஸ்திரத்தில் முதல்ல நம்பிக்கை கொடுக்கணும். கர்மயோகம் எதுக்குண்டா முதல்ல அவனுக்கு சாஸ்திரத்தில் ஒரு நம்பிக்கை கொடுக்குது. ஆமாம் இருக்கு சாஸ்திரம் ஒன்று இருக்கு அப்படின்னு என்ன பண்ணுறான், சாஸ்திரத்தில் நம்பிக்கை கொடுத்து அவனை வழிமுறைப்படுத்து, அவனுடைய வாழ்க்கையை வழிமுறைப்படுத்தி கொஞ்சம் கொஞ்சமாக என்ன பண்ணுறோட தூய்மைப்படுத்த ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். இப்போ இதை சொல்லும் போது அர்ஜுனன் கேள்வி கேட்குறான். பகவத்கீதையில் இந்த மாதிரி கிருஷ்ணர் பேசிகிட்டு இருக்கும்போது அர்ஜுனன் திடீர்னு கேள்வி கேட்குறான், கிருஷ்ணா நீ மாற்றி மாற்றி பேசுற, எனக்கு ஒன்றும் புரியல, நீ வந்து என்னை வந்து சண்டை போடுன்னு சொல்லி சொல்கிற, திடீர்னு பார்த்தா ஞானியாக இருக்கிறது, யான் ஞானியாக போனால் நல்லது, ஞானம் தான் நல்லது, சித்தப்பிரஜன்தான் நல்லது அப்படின்னு சொல்லி சொல்கிற, எனக்கு எப்படி புரிஞ்சுக்கிறது கிருஷ்ணா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது தான் அதுக்கப்புறம் தான் கிருஷ்ணா சொல்கிறார், ஜாயசி சேத் கர்மணஸ்தே மதா புத்திர் ஜனாதன தத்கிம் கர்மணி கோரேமாம் நியோஜயசி கேசவா, ஏன் கேசவா என்னை வந்து இந்த மாதிரி கோரமான ஒரு வேலையை செய்ய சொல்கிறார். கிருஷ்ணர் பகவத்கீதையை சொல்கிறார், இன்னைக்கு மகாபாரதத்தில் பகவத்கீதை தான் வரப்போகுது. ஸோ என்னென்னா ரொம்ப ஆச்சரியமான விஷயம் பகவத்கீதை, சண்டை போடுறதுக்கு பிரம்ம வித்தியை யூஸ் பண்ணுறார். அப்படின்னா ஒரு பூவை வச்சுக்கிட்டு ஒரு பூவை எடுத்துக்கிட்டு ஒரு மலையை தூக்குற மாதிரி, ஒரு கோடாலையை வச்சு என்ன பண்ணலாம் மலையை உடச்சி எடுக்கலாம் அந்த மாதிரி. ஆனால் என்ன பண்ணுறாரு, பகவத்கீதையை சொல்லி ஆத்ம தத்துவத்தை சொல்லி சண்டை போடுறான்னு சொல்லி சொல்கிறார். ஆத்ம தத்துவத்தை கேட்டால் அப்படின்னா முதல்ல என்ன பண்ணுவாங்க, எதுவும் பற்று இல்லாமல் என்ன பண்ணுவாங்க, காட்டுக்கு போகிறோன்னு சொல்லிடுவோம். உண்மையில் அவன் காட்டுக்கு போகிறோன்னு சொல்லி சொல்கிறான். ஸோ காட்டுக்கு போகிறோம்னு சொல்கிறோம் கேட்டு, நீ ஆத்மா ஆத்மாடா உடம்பு கிடையாது, நீ ஆத்மா உடம்பு கிடையாது, பற்று வச்சுக்காத பட் அதான் நானும் சொல்கிறேன் கிருஷ்ணா, நானும் அதான் சொல்கிறேன், எனக்கு பற்று வேண்டாம், எனக்கு ஒன்றும் வேண்டாம், நான் காட்டுக்கு போயிடறேன்னு சொல்லி சொல்கிறேன். கிருஷ்ணன் என்ன பண்ணுறாரு, அப்படி நான் காட்டுக்கு போகிறேன்னு சொல்லி சொல்கிறவன ஆத்ம வித்தியை பற்றியே சொல்லி கொடுத்து என்ன பண்ணுறான், அவனை சண்டை போட வச்சுட்டார். கிருஷ்ணர் 18 சொல்கிறார், சொல்லி முடிச்சுட்டு கட 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 கடகடன்னு பேசுகிறார் கிருஷ்ணர். அர்ஜுனன் ஒரு கேள்வி கேட்பான், அதுக்கு பயங்கரமாக பதில் சொல்லுவார். சொல்லி முடிச்சுட்டு அப்புறம் அவன் முகத்தை பார்ப்பேன், புரிஞ்சுக்கிட்டியா புரிஞ்சுக்கிட்டு அடுத்த கேள்வி கேட்போம், அடுத்த பதில் சொல்லுவோம். 18 முடிச்ச பின்னாடி அர்ஜுனன் கிட்ட கிருஷ்ணன், என்ன புரிஞ்சிட்டியா, புரிஞ்சுது அவனுக்கு, என்ன புரிஞ்சுது, என்ன புரிஞ்சு சொல்லு, ஒரு டீச்சர் கேட்பார் இல்லையா பசங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு என்ன புரிஞ்சு சொல்லி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது பையன் சரண்டர் ஆயிட்டான். என்ன பண்ணிட்டான், கரிஷே வச்சனம் தவணி, என்ன சொல்லிட்டு செய்கிற கிருஷ்ணா, ஏன்னா முடியாதுன்னு சொன்ன என்ன பண்ண போற, மறுபடியும் நீ ஸ்டார்ட் பண்ணி வைப்ப, எனக்கு அது வேண்டாம், எனக்கு போதும் புரிஞ்சிருச்சு, இப்போ நீ சொல்றதை நான் செய்ய போறேன். அதுதான் முக்கியம், கர்மயோகமாக இருந்தாலும் சரி, ஞான யோகமாக இருந்தாலும் சரி, அஷ்டாங்க யோகமாக இருந்தாலும் சரி, நம்ம குருவை ஏற்றுக்கிட்டு அவர் சொல்கிறத செய்யணும். அதுதான் கடைசி விஷயம், அவர் சொல்கிறத நான் செஞ்சுட்டோம் அப்படின்னா அது எந்த ஒரு யோகமாக இருந்தாலும் அது வெற்றி அடைஞ்சிடும், குறிப்பாக பக்தி யோகத்துலையும். அதனால் அர்ஜுனன் அந்த நிலைமை கொண்டு வந்துட்டார், நீ சொல்கிறத நான் செய்கிறேன் அவ்வளோதான், நஷ்டோ மோகம் ஸ்மிருதி லப்தா, நீ என சொல்லு எனக்கு எல்லாம் தெரிஞ்சிடுச்சு என்ன பண்ணு சொல்லுங்க, இப்போ சண்டை போடு அப்படியே ஃபஸ்ட்லேயே கொண்டு வந்துட்டார். ஸோ அந்த சண்டை போடு அப்படின்னு சொல்கிற விஷயத்த அவன் வேணான்னு சொல்கிறதுக்காக 1.5 அங்கே லெக்சர் பகவத்கீதை முழுக்க சொல்கிறார். இந்த பகவத்கீதையில் முதல்ல அவர் சொல்லக்கூடிய விஷயம் இந்த கர்மயுகத்தை பற்றி தான் சொல்கிறார். ஸோ இப்போ அந்த ரிஷி என்ன பண்ணுறாரு, அந்த கர்மயுகத்தை பற்றி தான் கேட்குறார். கர்மயுகத்தை வந்து ரொம்ப சிம்பிள் என்ன பண்ணிட்டார், சொல்லி முடிச்சிட்டார். ஸோ அதுக்கப்புறம் அந்த ரிஷி வந்து மேலும் கேள்வி அந்த ரிஷி வந்து மேலும் எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறார். ஒரு நிமிஷம் ஸ்லோகம் எடுத்துக்கிறார். ய ஆஷு ஹிருதய கிரந்திம், ஆனால் அவர் சொல்கிறார் 2 ஸ்லோகம் தான் சொல்கிறார், 2 ஸ்லோகம். 44 கொஸ்டினில் வந்து 44 ஸ்லோகத்தில் வந்து அவர் கேள்வி கேட்குறார், சாரி 41 கேள்வி கேட்குறார், 41 அதுக்கப்புறம் 42 இது ரெண்டுல கேள்வி கேட்குறார். 43 ஸ்லோகத்தில் கர்மானா என்ன, அகர்மானா என்ன, விகர்மானா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு ஸ்லோகத்தை ஆன்சர் சொல்கிறார். அடுத்த ஸ்லோகத்தில் என்ன பண்ணுறாரு, இந்த கர்மயோகம் எதுக்காக உபயோகப்படுத்தும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஒரு சின்ன உதாரணம் கொடுக்குறேன், குழந்தைங்களுக்கு மருந்து சாப்பிட்றத மருந்து சொன்னால் பிடிக்காது, மருந்து சாப்பிட்றதுக்கு பிடிக்காது. அதனால் என்ன பண்ணுறோம், ஒரு மிட்டாய் அது மேலே தடவி ஒரு சுகர் கோட்டிங் தடவி கொடுத்தா என்ன பண்ணுறோம், சாப்பிடும் சாப்பிட்றோம். எது வரைக்கும் நம்ம மருந்து சாப்பிட்றோம், நம்மளுக்கு நோய் தீர்ற வரைக்கும் மருந்து சாப்பிட்றோம். நோய் தீர்ந்துடுச்சு அப்படின்னா மருந்து மேல் இருக்கக்கூடிய பற்று நம்மளை வந்துட்டு தானாக போயிடும், யாரும் விட தேவையில்லை இல்லையா. ஸோ அதே போல் இந்த உலகத்தில் நம்மளுக்கு இன்னும் அந்த ஜன ஆசை அப்படின்ற நோய் இருக்கிற வரைக்கும் கர்மயோகம் அப்படின்ற இந்த மருந்து சாப்பிட்டு தான் இருக்கும், இது மருந்து போலதான், உண்மையில் இது ருச்சி கிடையாது, மேலே ருசி இருக்கிற மாதிரி இருக்கும் பட் உள்ள கசப்பாக தான் இருக்கும். கர்மயோகத்தை பண்ணி யார் சந்தோஷமாக இருக்காங்க, யாரும் கிடையாது.
அப்படி அவன் புரிஞ்சுக்கிட்டான், அவன் சாப்பிட சாப்பிட இந்த கர்மயோகம் செய்ய செய்ய என்ன பண்ணுறான், அவனுடைய நோய் குணமாயிடுச்சு அப்படின்னா அவன் ஆட்டோமேட்டிக்காக விட்டு போயிடுவான். யார் விட்டு போக தேவையில்லை, யார் வந்து திறந்துட்டு போக தேவையில்லை. ஏன்டா நீ வந்து சன்னியாசம் எடுத்துக்கிட்ட, வீட்டில் தொல்லை தாங்க முடியல, எல்லாத்தையும் ஒழிச்சு கட்டிட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க இல்லையா, அவங்க உண்மையான சன்னியாசிகள் கிடையாது. அப்படிப்பட்டவங்க உண்மையான சன்னியாசிகள் கிடையாது. கிருஷ்ணரே சொல்கிறார் பகவத்கீதையில், கிருஷ்ணர் மூணாம் அத்தியாயத்தில் ஆரம்பத்திலே சொல்கிறார், வெறுமனே சன்னியாசம் எடுக்கிறதுனால ஒருத்தர் வந்து மோட்சம் அடைய போகிறது கிடையாது, அதே போல் கர்மயோகம் பண்ணுறதுனால ஒருத்தர் பந்தப்படுறதும் கிடையாது. நகர்மணாமன ஆரம்பம் நைஷ்கர்ம புருஷோஷ்ணதே நசநியசனாத்தேவ சித்தியும் சமதி கட்சதி. ஒருத்தர் வெறும் கர்மயோகத்தை பண்ணுற ஒருத்தர் வெறும் கர்மயோகத்தை பண்ணுறதுனால மட்டும் அவர் பந்தப்படுறது கிடையாது, அதே போல் வெறும் சன்னியாசம் எடுத்துக்கிறதுனால மட்டும் ஒருத்தர் மோட்சம் அடைகிறது கிடையாது. காரணம் என்னது, அவங்களுடைய மனநிலைமை, அவங்களுடைய மனநிலைமை எப்படி இருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஏன்னா இந்த உலகத்துல யாருமே சும்மா இருக்க முடியாது, அதுதான் அடிப்படை. ஏன்னா ஆத்மா என்றைக்குமே செயல்பட்டே இருக்கும். நீ சன்னியாசம் எடுத்துட்டா கூட ஆத்மா செயல்பட்டே தான் இருக்கும். நீ வந்து இந்த உடல்ல கட்டுண்டு இருக்க, கட்டுண்டாம இருக்க, அதெல்லாம் கிடையவே கிடையாது. ஆத்மா என்றைக்கும் செயல்பாடு பண்ணக்கூடியது. நகி கஷ்டி க்ஷணமபி ஜாத திஷ்டத்தை கர்ம கருது காரியத்தை அவசிய கர்ம சர்வ பிரகிருதி ஜெயற்கோணி அப்படின்னு கிருஷ்ணர் சொல்றேன். ஒவ்வொருத்தருடைய இயற்கைக்கு தகுந்த மாதிரி செயல்பட்டே ஆகணும், யாரும் சும்மா ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாது. அதனால சொல்றாரு, கர்மேந்திரியாணி சாமியம்ய யாஸ்தே மனசாஸ்மரன் இந்திரியார்த்தா விமூட ஆத்மா மித்யாச்சாரஸ்த உச்சதே. என்ன சொல்றாரு, ஒருத்தர் நான் வந்து செயற்கையாக நான் இந்த கர்மத்தை விட்டுட்டு போயிடுறேன், எனக்கு இது பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு அதை விட்டுட்டு போயிட்டான் அப்படின்னா, இன்னும் உண்மையான அந்த உள்ள தியாகம் மனப்பான்மை, உண்மையான அந்த பற்றின்மை வராம ஒருத்தர் கர்மத்தை விட்டான் அப்படின்னா, அப்படிப்பட்ட உண்மையில் என்ன போறான், அதர்மத்தில் போய் விழுந்துடுறான். நம்மளுக்கு ரெண்டு விஷயம் இருக்கு, ஒன்று தர்மம்னு ஒன்று இருக்கு, இன்னொன்று தபஸ் அப்படின்னு ஒன்று இருக்கு, இல்லை பக்தி அப்படின்னு இருக்கு. ஸோ தர்மத்தை பண்ணல அப்படின்னா பாவம் வரும், பக்தி பண்ணல அப்படின்னா பாவம் வரணும் இங்கே சொல்லப்படுது. பக்தி பண்ணல அப்படின்னா ஒருத்தனை மோட்சம் கிடைக்காது, ஆனால் தர்மத்தை பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக அவனுக்கு பாவம் வரும். ஸோ அதனால பண்ணும், ஒருத்தன் பக்தி சேவையில் முழுமையாக ஈடுபடுற வரைக்கும் என்ன பண்ணும், அவனுடைய தர்மத்தை அவன் சேர்ந்து சேர்ந்து பண்ணிட்டே இருக்கும். அப்படி தர்மத்தை விட்டுட்டு நான் பக்தி பண்ணுறேன்னு போயிட்டு முழுமையாக பக்தியும் பண்ண முடியாமல் அவனுடைய தர்மத்தையும் விட்டுட்டான் அப்படின்னா, அவனுக்கு என்ன சொல்கிற, மித்தியாச்சாரஸ்த உச்சத்தேன்னு சொல்லி சொல்கிறான், அவன் ஏமாற்றக்கூடிய கவடதாரி அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அதனால் என்ன பண்ணும், நம்ம எந்த இடத்துல இருக்கோமோ அந்த இடத்துல வந்துட்டு நான் இன்னும் பகவானுக்கு சேவை பண்ணலையே, பகவானுக்கு சேவை பண்ணலையே நினச்சிட்டு இருக்கிறது எவ்வளோ மேல் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். நம்மளுக்கு கும்பகர்ணனுடைய உதாரணம் இதில் பார்க்குறோம், ராமாயணத்தில் படிச்சிருக்கும் போது தெரிஞ்சோம். கும்பகர்ணன் கிட்ட என்ன ஆகுது, கும்பகர்ணன் சண்டைக்கு வரும்போது அங்கே விபீஷணன் முன்னாடி வரான், கும்பகர்ணன் அடிக்கிறது முன்னாடி வரான். அதுக்கு முன்னாடி தான் என்ன பண்ணுறான், கும்பகர்ணன் வந்து சுக்ரீவன் அடித்து தூக்கிட்டு போகிறான். அதுக்கப்புறம் அவன் மூக்க காவை கடிச்சிட்டு ஓடி போயிட்டான் சுக்ரீவன். ஸோ மறுபடியும் சண்டைக்கு திரும்பி வரான். திரும்பி வரும்போது விபீஷன் என்ன பண்ணுறான், கதையை தூக்கிட்டு வரான் கும்பகர்ணன் அடிக்கிறதுக்கு. அண்ணன்னு பார்க்கவே இல்லை, அடிக்க வந்துட்டான். அடிக்க வரும்போது கும்பகர்ணன், விபீஷனா அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அண்ணன் நின்றுட்டான், ஏன்னா அவங்க அண்ணன் அவ்வளோ பரிவாக கூப்பிட்றான், இப்படி நீ வந்துடாத, ராவணன் மட்டும் இப்படி வந்துடாது, ராவனை கொண்டுடுவான், உன்னை தம்பின் பார்க்க மாட்டான், உன்னை கொண்டுடுவான். நீ இப்போ ராமரை போய் ஆசிரியம் பண்ணியிருக்க, ராமர் சரணாகதி பண்ணியிருக்க, நல்ல இடத்துல இருக்க, அப்படியே இருக்கு. உனக்கு ராமர் வந்து லங்கா பட்டாபிஷேகம் பண்ணியிருக்கான்னு நான் கேள்விப்பட்டேன், சந்தோஷமாக இருக்கு, நல்லா இருக்கு. இந்த மாதிரி சண்டைக்கு வந்துடாது, அண்ணன் கிட்ட வந்துடாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே விபீஷணன் கிட்ட வந்து கும்பகர்ணன் சொல்கிறான். அப்போ விபீஷணன் கேட்குற, அண்ணா உனக்கு இது நல்ல இடமா தெரிஞ்சது அப்படின்னா நீ இங்கே வந்துடு, நீயும் ராமர்கிட்ட வந்துடு, ஏன் வரமாட்டேங்கிற? அது இல்லை, அப்படி வர முடியாது என்னால், ஏன்னா உனக்கு பற்று போயிடுச்சு, எனக்கு அண்ணன் தேவையில்லை, எனக்கு வந்து ராஜ்யம் தேவையில்லை, எனக்கு நாடு தேவையில்லை, எனக்கு சத்தியம் தான் முக்கியம், எனக்கு வந்து ராமர் சேவை தான் முக்கியம், என்ன பண்ணேன், எல்லாத்தையும் விட்டு போயிட்டேன், எனக்கு இந்த அந்த பட்சியமே வரல. நான் என்ன பண்ணிடுவேன், இப்போ நான் ராமனை விட்டு நான் ராமன்கிட்ட வந்துடலாம், வந்துட்டேன் நான் மனசு என்ன சொல்லிட்டு இருக்கோம், ஐயோ ராவணன் கஷ்டப்படுறானே, ராவனை விட்டு வந்துட்டுமே, நம்ம அண்ணனை விட்டு வந்துட்டுமே, இப்படி விட்டு வந்துட்டுமே, நம்ம என்ன பண்ணோம், என்னோட மனசு என்றைக்குமே அந்த அண்ணனை பற்றி யோசிச்சுட்டு அப்படி நான் இங்கே வந்துட்டு ராமர்கிட்ட வந்து சேர்ந்துட்டு ராவனை பற்றி யோசிச்சுட்டு இருந்தேன் அப்படின்னா அதில் பிரயோஜனமே கிடையாது. அதுக்கு பதிலாக என்ன பண்ணலாம், நான் ராவன்கிட்டயே இருந்துக்கிட்டு நான் ராமர்கிட்ட போகலையே, நான் ராமருக்கு சேவை பண்ணலையே, என்னால் ராமருக்கு சேவை பண்ண முடியலையே, நான் ராமருக்கு பக்தி பண்ணலையே நினச்சிட்டு இருந்தேன் அப்படின்னா அது எவ்வளோ மேல் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஸோ இப்படி வெளியில் வந்து நல்லவங்க மாதிரி காட்டிக்கிட்டு உள்ள அயோக்கியத்தனை பண்ணுறதை விட வெளியில் அயோக்கிய மாதிரியே இருந்துக்கிட்டு என்ன பண்ணுறான், உள்ள நல்லவங்களாம் நிறைய பேர் இருந்துட்டு இருக்காங்க, ராட்சஸர்கள் அப்படி தான் இருக்காங்க. ராமன் கூட நம்ம அப்படி தான் பார்க்குறோம், என்ன சொல்கிறா, எனக்கு இறப்பு ராமர் கையில் தான் வரும் அப்படின்னா வரட்டுமே, ராமர் கையில் சாகிறதோட எனக்கு என்ன பாக்கியம் கிடைக்குது, இன்றைக்கி நான் ராமர் கையில் சாகிறேன் அப்படின்னு சொல்லிட்டே வரானா மண்டோதரிக்கிட்ட. வாலி அப்படி தான் சொல்கிறான், அப்படி ராமர் வந்து செஞ்சார்னா ராமர் என்ன கொருட்டுமே, ராமர்கிட்ட சாகிறதோட எனக்கு வேறு என்ன பாக்கியம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. ஸோ அப்படி
ஒருத்தர் என்ன பண்ணும், தனக்கு அந்த உள்ள பற்றின்மை வராத வரைக்கும் என்ன பண்ணும், அவங்களுடைய கடமையை செஞ்சுட்டே இருக்கும். ரூப கோஸ்வாமி சனாதன கோஸ்வாமி ரெண்டு பேரும் வந்து சைத்தன்ய மகாபிரபு வந்து சரணாகதி பண்றாங்க ராமகேலி அப்படின்ற இடத்துல. சைத்தன்ய மகாபிரபு வந்து விருந்தாவனத்துக்கு போயிட்டு இருக்கார், பெரிய கூட்டத்தை கூட்டிட்டு போயிட்டு இருக்கா, போயிட்டு இருக்கும்போது அங்க நவாப் ஹுசேன் சார் வந்து நிறுத்தினா என்ன பண்றாங்க, அங்க போய் பாரு பெரிய கூட்டம் வந்துட்டு இருக்கு, ரெண்டு பேரும் அவனை பாக்குறாங்க. பார்த்தானே சைத்தன்ய மகாபிரபு வந்திருக்கார். ஸோ இவங்க என்ன சொல்றாங்க, உடனே நாங்க உங்ககிட்ட வந்துடுறோம், நாங்க உடனே சன்னியாசம் எடுத்துட்டு உங்களோட வந்துடுறோம், உங்களோட சேவைக்கு வந்துடுறோம் அப்படின்னு சொல்றாங்க. சொல்லும் போது இல்ல உனக்கு இன்னும் நேரம் இருக்கு, நீ போ அப்படின்னு சொல்லி அமைச்சு வைக்கிறாங்க. அப்ப என்ன சொல்ற அப்படின்னா, ஒரு இல்லற பெண் தனக்கு தன்னுடைய என்ன சொல்றது, வேற ஒரு ஆணோட தொடர்பு இருக்கக்கூடிய ஒரு இல்லற பெண் என்ன பண்ணுவா அப்படின்னா, தன்னுடைய வீட்டு வேலையை எல்லாம் சரியா பண்ணுவா. காரணம் என்னது, சந்தேகம் வரக்கூடாது, இந்த பொண்ணு வந்து வேற ஒருத்தனோட தொடர்பு இருக்கா அப்படின்ற சந்தேகம் வராம என்ன பண்றா, தன்னுடைய வீட்டு வேலையில எல்லாம் கரெக்டா பண்ணிட்டு இருக்கலாம். ஆனா மனசு மட்டும் என்ன எங்க இருக்கும் அப்படின்னா, அவங்க கிட்ட போலயே, அவனை பார்க்கலையே, அவனை போய் எப்ப போய் பார்க்க போறோம், அவனே நடிச்சுட்டே இருக்கும். ஸோ இந்த தர்மத்தை நீ கடைபிடி அப்படின்னு சொல்லி சொல்றேன், இதுதான் ஒரு பக்தனுடைய தர்மம் அப்படின்னு சொல்லி சொல்றேன். ஸோ கிருஷ்ணர் அப்படிதான் பேசுவார் இல்லையா, பரக்கிய ரசத்தை தான் அவருக்கு பிடிக்கும். கிருஷ்ணர் அதான் சொல்றாரு, என்ன சொல்றாரு, ஒரு பக்தனுடைய மனநிலை எப்படி இருக்கணும், இந்த உலகத்தை தன்னுடைய கடமைகள் எல்லாம் சரியா பண்ணிட்டு இருக்கான், ஆனா மனசு மட்டும் நான் கிருஷ்ணருக்கு சேவை பண்ணலையே, நான் கிருஷ்ணருக்கு சேவை பண்ணலையே, என்னுடைய வாழ்க்கை இப்படி வீணா போயிட்டு இருக்கேன், நான் எப்ப என்னுடைய வாழ்க்கையை முழுமையா கிருஷ்ணருக்கு கொடுக்க போறேன் அப்படின்ட்டு ஒருத்தன் யோசிச்சிட்டே இருந்தான் அப்படின்னா, ரொம்ப சீக்கிரம் என்ன பண்ணிடுவார், கிருஷ்ணர் நம்ம இதயத்திற்குடைய ஆசையை பூர்த்தி பண்ணிடுவார். ஏன்னா இதயத்துல கிருஷ்ணர் பரமாத்மாவா இருக்கார், அவருக்கு நம்ம ஆசை எல்லாமே தெரியும். கதா அஸ்து அப்படின்னு சொல்லி சொல்லுவார், நம்ம ஆசை என்ன பண்றோமோ அதை உடனே நிறைவேற்றிடுவார். கொஞ்சம் டைம் ஆகும், ரூபகோசன் சொல்றாரு இல்லையா, பக்தி சேவையில நம்ம என்ன பண்ணணும், கொஞ்சம் பொறுமையா இருக்கணும், உறுதியோட இருக்கணும், செயல்பாடு செஞ்சுட்டே இருக்கணும், நிறுத்திடக்கூடாது. செஞ்சுட்டே போனா என்ன, ஒரு ஒரு கட்டத்துல கிருஷ்ணன் நம்முடைய மனோரத்தையே என்ன பண்ணுவார், பூர்த்தி பண்றாரு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஸோ அதனால ஒருத்தர் இந்த கர்மயோகத்தை கண்டிப்பா செஞ்சாலும் எது வரைக்கும் அப்படின்னா, அவனுக்கு இன்னும் அந்த பற்றுதல் விளங்காத வரைக்கும். பற்றுதல் விலகிடுச்சு அப்படின்னா அவன் சொல்லவே மாட்டான், எனக்கு பற்று விலகிடுச்சுன்னு சொல்லவே மாட்டான், அவன் மறந்தே போயிடுவான். நம்ம நிறைய உதாரணங்கள், பக்தோட உதாரணங்கள்லாம் பார்க்குறோம், அவங்களுக்கு வந்து பற்றின்மை தானாக வந்துடுது, நான் பற்றின்மையோடு இருக்கேன் அப்படின்னு யாரும் சொல்லவே தேவையில்லை. துருவ மகாராஜர் அவர் ஏதோ நினச்சிட்டு வந்தார், எனக்கு இதை வாங்கலாம் அதை வாங்கலாம்னு சொல்லி நினச்சிட்டு வந்தார். ஆனால் எப்போ அவர் வந்து பகவானை பற்றி கேட்க பகவானுடைய தியானத்தில் ஈடுபட ஆரம்பிக்கிறார், அவருடைய புனித நாமத்தை சொல்ல ஆரம்பிக்கிறாரோ, அந்த பற்றின்மை தானாக வந்துடுச்சு. அதுக்கப்புறம் கிருஷ்ணராக பார்த்து கொடுக்குறாரு, இது எடுத்துக்கோன்னு சொல்லி கொடுக்குறாரு, இவன் வேணா வேணான்னு சொல்லி கிருஷ்ணர் கொடுக்குறார், அப்படி எப்படி இருந்தாலும். அதனால் இந்த விஷயம் என்ன பண்றாரு, இந்த விஷயம் சொல்றாரு, என்ன பண்ணுவா, ஒருத்தர் தன்னுடைய இந்த மருந்து மாதிரி இந்த என்ன பண்ணும், இந்த கர்மயோகத்தை ஒருத்தர் எடுத்து பண்ணிட்டு இருக்கணும், அவனுக்கு பற்றின்மை முழுமையாக வராத வரைக்கும் இந்த கர்மயோகத்தை ஒருத்தர் மருந்து மாதிரி எடுத்து பண்ண சொல்லிட்டு என்ன பண்றாரு, இங்க வந்து எத்தனா ஸ்லோகம் சொல்றாரு, 45 ஸ்லோகத்தில் சொல்றாரு. ரெண்டே ஸ்லோகம் தான், கர்மயோகத்தை பத்தி கேட்டாரு, ரெண்டே ஸ்லோகம் சொல்லி முடிச்சார், அதுக்கப்புறம் அவருக்கு தாங்கலை. ஏன்னா எப்படி சொல்ல முடியும், அவர் வந்து அவங்க முழுக்க முழுக்க பகவானுடைய சேவையில முழுமையா நிமக்கணமானவங்கிட்ட போயிட்டு நீ கர்மயோகத்தை பத்தி சொல்லு அப்படின்னா தப்பான டீச்சர் தான் என்ன பண்றாங்க, சரி கேட்டுட்டாங்கன்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, ரெண்டு ஸ்லோகம் சொல்றாங்க. அதுக்கப்புறம் பார்த்துட்டோம் அப்படின்னா 46 ஸ்லோகத்துல இருந்து என்ன பண்ணிட்டாங்க, நேரடியா விக்கிரக வழிபாடு வந்துட்டாங்க. ஒருத்தர் என்ன பண்ணுவா, தன்னுடைய எல்லா விதமான சேவைகள் தான் தன் என்ன பண்ணும், ஒரு வேதத்துல குறிப்பிடப்பட்ட அந்த பகவானுடைய ரூபத்தை ஒருத்தர் என்ன பண்ணுமா, எடுத்துக்கிட்டு குருவனுடைய பர்மிஷனோட என்ன பண்ணுமா, பகவானுக்கு பூஜை ஆரம்பிக்கிறோம். 47 ஸ்லோகத்தில் ஆரம்பிக்கிறாங்க, 47 ஸ்லோகத்துல இந்த விஷயங்களை சொல்றாங்க. யஹ ஆஷு ஹிருதய கிரந்திம், யஹ ஆஷு இது ஹிருதய கிரந்தி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆஷு அப்படின்னா மிக வேகமாக, என்ன வேகமாக, ஹிருதய கிரந்தின் இதயத்தில் இருக்கக்கூடிய அந்த முடிச்சுகளை நீங்க அவிழ்க்க நினைச்சீங்க அப்படின்னா, கர்மயோகமானது ரொம்ப கிராஜுவல் ப்ராசஸ், ஸ்லோவாக வரக்கூடிய ப்ராசஸ், மெதுவாக ஒவ்வொன்னா வருது, எத்தனை ஜென்மமாகவும் சொல்ல முடியாது. அதனாலதான் சொல்றாரு கிருஷ்ணரே பகவத்கீதை சொல்றாரு, பகுநாம் ஜென்மனாமந்தே ஞானவான் மாம் பிரபத்ததே அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ரொம்ப வருஷமாகும், ரொம்ப யுகங்கள் ஆகும், ரொம்ப ஜென்மங்கள் கூட ஆகும், ஒருத்தர் இந்த வழிமுறையில வந்தாங்க அப்படின்னா. ஆனா யார் ஒருத்தர் பக்தி சேவையில் ஈடுபடுறாங்களோ, க்ஷிப்ரம் போதி தர்மாத்மா அப்படின்னு சொல்லி சொல்றாரு. க்ஷிப்ரம் அப்படின்னு ரொம்ப வேகமா அவன் என்ன பண்றாங்க, தர்மாத்மா ஆயிடுறாங்க. ஸோ கிருஷ்ணன் சொல்றாரு, அகம் சமுத்திரத்தா அப்படின்னு சொல்லி சொல்றாரு, நான் அவனை விடுபடுத்துறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு, நான் வந்து அவன் என்ன பண்றேன், உடனே தூக்கிடுறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஸோ இந்த பக்தி யோகத்துக்கு மட்டும்தான் அந்த ஒரு சக்தி இருக்கு. அதனால இங்க என்ன சொல்றாங்க,
If one who desires to quickly cut the knot of false ego which binds a spirit soul should worship the Supreme Lord Keshava by the regulations found in the Vedic literature such as Tantras. ஒருத்தர் தன்னுடைய ஹிருதய கிரந்தியை அதாவது இதயத்திற்குரிய அந்த முடிச்சுக்களை மிக வேகமாக வெட்டி எடுக்கணும் அப்படின்னு என்ன பண்ணுவார், சாஸ்திரங்களை சொல்லப்பட்டிருக்கக்கூடிய விக்கிரக ஆராதனையை ஒருத்தர் எடுத்துக்கிட்டு ஒரு குருவனுடைய வழிகாட்டுதல் கீழே செய்ய ஆரம்பித்தார் அப்படின்னா அவங்களுடைய இதயமானது மிக வேகமாக தூய்மை அடையும் அப்படின்னு சொல்றார். லப்த்வா அனுகிரக ஆச்சாரியா தேன சந்தர்ஷதே சமஹா மகாபுருஷம் அப்யசரன் மூர்த்தியா மூர்த்தியா அபிமதையா ஆத்மனஹா. விக்கிரக வழிபாடு அப்படின்னா நம்மளா கற்பனை பண்ணி வச்சுக்கூடிய விக்கிரக வழிபாடு கிடையாது, சாஸ்திரங்களில் கொடுக்கப்பட்ட விக்கிரக வழிபாடு. அதே போல விக்கிரக வழிபாடு அப்படின்னா என் இஷ்டத்துக்கு பண்ணக்கூடிய விக்கிரக வழிபாடு கிடையாது. அதே சாஸ்திரம் இது மாதிரி சொன்னார் தந்திரஹா அப்படின்னு சொல்லி சொன்னார். ஸோ தந்திரத்தில் பக்தி தந்திரங்களில் சொல்லப்படக்கூடிய விக்கிரக வழிபாடு ஆராதனை முறைகளை எடுத்து யார் ஒருத்தர் பின்பற்ற ஆரம்பிக்கிறாங்களோ குருவனுடைய வழிகாட்டுதல் கீழே அவங்களுடைய அவங்களுடைய முன்னேற்றமானது ரொம்ப வேகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். தந்திரம்னா என்னது, தந்திரம் அப்படின்னா பக்தி தந்திரங்கள் நிறையா இருக்குது. நம்மளுக்கு பாஞ்சராத்திர விதி அப்படின்னு இருக்குது. நம்மளுடைய நம்ம சம்பிரதாயத்தில் நம்ம கடைபிடிக்கிறது என்னது, பாஞ்சராத்திர ஆகமம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஆகமம் அப்படின்னா விக்கிரக வழிபாடு பண்ணக்கூடிய முறை, அதுதான் காகமம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ விஷ்ணு என்ன பண்ணுறாரு, அஞ்சு ராத்திரி நாரதருக்கு உபதேசம் பண்ணுறார். அதனால பாஞ்சராத்திரம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அஞ்சு ராத்திரி என்ன பண்ணுறாரு, என்ன எப்படி வழிபட வேண்டும் அப்படின்ற முழு கிரமத்தையும் கொடுக்குறார். அந்த கிரமத்தை கொடுத்தனால அதுக்கு பாஞ்சராத்திர ஆகமம் சொல்லி சொல்கிறோம். ஸோ நம்ம சம்பிரதாயத்தில் அந்த பாஞ்சராத்திர ஆகமத்தை கடைபிடிக்கிறோம். அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாரு, ஏன் இந்த விக்கிரக வழிபாடு வந்து இவ்வளோ சக்தி வாய்ந்ததாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, நம்மளுக்கு சாஸ்திரத்தில் பகவானுடைய நிலை ஐந்து நிலையாக இருக்கார். பகவான் ஐந்து நிலையில் இருக்கார். பகவானோட மூணு நிலையை உணர முடியும்னு சொல்லி சொன்னோம் இல்லையா, பதந்தி தத்தத்த விசஸ் தத்துவம் ஜானம் அத்வயம் பிரம்மேதி பரமாத்மேதி பகவான் இது சப்தே சப்தத்தை அப்படின்னு சொல்லிட்டு பகவானோட மூன்று நிலையில உணரணும். ஆனால் பகவான் ஐந்து நிலையில் இருக்கார். என்ன நிலை, ஒன்று பரத்வம், ரெண்டாவது வியூகம், மூன்றாவது அர்ச்சை, நான்காவது விபவம், ஐந்தாவது அந்தரியானம். இந்த ஐந்து நிலைகளில் பகவான் இருக்கார். என்னது, முதல் எடுக்குது பரத்வம். பரத்வம் அப்படின்னா பகவானுடைய உண்மையான நிலை, கோலோக விருந்தாவனத்தில் இல்லை வைகுண்டத்தில் இருக்கக்கூடிய அந்த நிலை பரத்வம். ரெண்டாவது வியூகம், வியூகமூர்த்தி. வியூகமூர்த்தி அப்படின்னா இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பகவானுடைய நிலை, அதாவது கர்மோதக சாய் விஷ்ணு, ஷீரோதக சாய் விஷ்ணு, காரணோதக சாய் விஷ்ணு சொல்லி சொல்கிறோம் இல்லையா. அப்படிப்பட்ட வியூகமூர்த்தியை வந்து என்ன சொல்கிறோம், இந்த மாதிரி இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பகவானுடைய நிலை அது வியூகமூர்த்தி அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அதுக்கப்புறம் மூன்றாவது நிலை என்னது, விபவம். விபவம் அப்படின்னா நிறைய வந்து என்ன பண்ணுறார், அவதாரங்களாக வர்றார் பகவான். அது வந்து விபவ அவதாரம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இது மூன்றாவது நிலை. நான்காவது நிலை என்னது, அந்தர்யாமித்வம். அந்தர்யாமித்வம் அப்படின்னா பகவான் என்ன பண்ணார், எல்லாருடைய இதயத்திலையும் பரமாத்மாவாக இருக்கார். அந்தர்யாமித்வம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஐந்தாவது நிலை என்னது, அர்ச்சை அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அர்ச்சை அப்படின்னா விக்கிரக ரூபம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அதனால் அது நம்ம என்ன சொல்கிறோம், விக்கிரகம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். தவிர சிலைன்னு சொல்கிறது கிடையாது, இல்லை பொம்மைன்னு சொல்கிறது கிடையாது, இல்லை சில்பம்னு சொல்கிறது கிடையாது. என்ன சொல்கிறோம், அதை விக்கிரகம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஒருத்தன் இந்த உலகத்தில் வந்து தண்ணி குடிக்கணும்னு கேட்குறான், சார் எனக்கு ரொம்ப தாக்கமாக தண்ணி கொடுங்கன்னு சொல்லி கேட்குறான். தண்ணி தானே, விரஜா நதின்னு ஒரு நதி ஓடுது, எங்கே இந்த ஆன்மீக உலகத்தையும் பௌதிக உலகத்தையும் பிரிக்கக்கூடிய நதியாக விரஜா நதி. ஒரு ஆத்மாவை இங்கேருந்து கூட்டிகிட்டு போகும்போது என்ன பண்ணுறாங்க, இந்த ஆத்மாவை இந்த பிரஜாநதியில் போட்டு முக்கியம் எடுத்துகிட்டு போவாங்க. அப்படி முக்கியம் எடுத்துகிட்டு போகும்போது நம்முடைய அந்த ஸ்தூல சூக்ம சரீரம் வந்து அழிஞ்சு போயிட்டு பிரகாசமான ஆத்மாவை போய் மோட்சம் போய் சேர்றாங்க. அந்த பிரஜாநதின்னு சொல்லி சொல்கிறோம். அந்த பிரஜாநதியில் போய் நீ என்ன பண்ண, தண்ணி குடுறா அப்படின்னு சொல்லி சொல்கிறானு, சார் நான் பிரஜாநதிக்கு எங்கே போய் தண்ணி குடிக்கிறது, எனக்கு இங்கே தாகமாக இருக்குது, எனக்கு இங்கே தண்ணி கொடுங்க சார், நான் செத்து போன பின்னாடி இருக்கிற விஷயம் சொல்லிங்களேன். இந்த உலகத்தில் நான் இந்த உலகத்தில் குடிக்க தண்ணி கொடுங்கன்னு கேட்டால் நீ செத்து போய் நாங்கள் தண்ணி போடுறான்னு சொன்ன என்ன சார் அர்த்தம், நான் இந்த உலகத்தில் இருக்கும்போது தண்ணி குடிக்கணும். சரி, இந்த உலகம் தண்ணி கொடுக்குன்னு என்ன பண்ணி, இங்கே வந்து துருவ நட்சத்திரம் ஒன்று இருக்குது, அந்த துருவ நட்சத்திரம் இந்த உலகத்தை சேர்ந்தது தான். அந்த துருவ நட்சத்திரத்தில் க்ஷீராப்தின்னு இருக்குது, என்னது திருப்பார்கடல் இருக்குது. அந்த திருப்பார்கடலில் போய் என்ன பண்ணி எவ்வளோ வேணால் தண்ணி குடிச்சிக்கோ, போய் பாலையே குடிச்சிக்கோ அப்படின்னு சொல்கிறேன் சார். இங்கே தண்ணி கேட்டால் இங்கே இருக்கிற இடத்துல தண்ணி கொடுங்க சார், நாங்கள் நீங்கள் என்னமோ அங்கே போய் குடிங்க இங்கே போய் குடிங்கன்னு சொல்லுங்க, நான் இருக்கிற இடத்துல தண்ணி கொடுங்க சார். அப்படியா சார், என்ன பண்ண, மழை காலம் வரும், இன்னும் ரெண்டு மூணு மாதத்தில் மழை காலம் வரும். ஸோ மழை வரும்போது நீ என்ன பண்ணலாம்,
இங்கேயே தண்ணி குடிச்சுக்கலாம் என்ன ஓகேவா அப்படின்னு சொல்லிக்கலாம் சார் மழை காலம் எப்போ வருது நான் என்ன தண்ணி குடிக்கிறது எனக்கு இப்போ தண்ணி வேணும் சார் சரி அப்போ என்ன பண்ணு நீ நின்றுட்டு இருக்கு இல்லையா நீ நின்றுட்டு இருக்கக்கூடிய அந்த பூமிக்குள்ளே என்ன இருக்குது தண்ணி இருக்கு என்ன பண்ணு பூமியை குடஞ்சி தண்ணி குடி அப்படின்னு சொல்லி சொல்கிறேன் சார் பூமியெல்லாம் குடஞ்சினால தண்ணியெல்லாம் குடிக்க முடியாது சார் எனக்கு இப்போ தண்ணி வேணும் சார் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அப்போ என்ன பண்ண நீ இந்த மலையெல்லாம் வரப்பொழுது சின்ன சின்ன குளம் ஏரி குட்டை எல்லாம் நிரம்பி இருக்கும் அங்கே போய் தண்ணி குடின்னு சொல்லி சொல்கிறேன் அது குடிக்க முடியும் எங்கே வந்து ஏரி குளத்தில் தண்ணி இருக்கோ கிணத்துல தண்ணி அந்த காலத்தில் எல்லா கிணத்துலையும் எல்லா ஏரியிலையும் எல்லா ஆட்டிலையும் தண்ணி இருந்துச்சு நம்ம தான் இன்னைக்கு கேட்க முடியாது எங்கே இன்னைக்கெல்லாம் தண்ணி இருக்குன்னு கேட்டுறாதீங்க அந்த காலத்தில் இருந்துச்சு ஸோ என்ன பண்ணலாம் அங்கே போய் நம்ம தண்ணி குடிச்சிக்கலாம்னு சொல்லி சொல்கிறோம் ஸோ ஏன் இந்த இந்த உப்பாக்கு என்ன சொல்கிறோம் அப்படின்னா பகவானை நம்ம எந்த இடத்துல நேரடியாக பார்க்க முடியும் எந்த இடத்துல நம்ம நேரடியாக சேவை பண்ண முடியும் அப்படின்னா ஒவ்வொரு ஆத்மாவும் இந்த ஜட கலங்கங்கள்லேருந்து விடுபடுறதுக்கு என்ன பண்ணும் பகவானுடைய நேரடி சேவையில் ஈடுபட்டான் அப்படின்னா என்ன பண்ணுறான் சீக்கிரமாக என்ன பண்ணுறான் அவனுடைய கலங்கள்லேருந்து விடுபடுறோம் ஸோ எப்படி நான் நேரடியாக சேவை பண்ணுறது பகவானுக்கு வைகுண்டம் போய் சேவை பண்ண முடியுமா முடியாது பரத்துவம் சரி வியூகமூர்த்தியாக வந்து பகவான் திருப்பார்கடல் இருக்கார் அங்கே போய் சேவை பண்ண முடியுமா அப்படின்னா அதுவும் முடியாது ஏன்னா தேவர்களே அங்கே போய் திருப்பார்கடலில் போய் நின்று ஏதாவது பிரார்த்தனை பண்ணலாம்னு சொல்லி சொன்னாருன்னா பகவான் என்ன பண்ணுறது கிடையாது அந்த தேவர்களுக்கே காட்சி கொடுக்கறது கிடையாது அசரீரி வாக்கு மாதிரி சொல்லிடுறாரு நான் அவதாரம் பண்ணேன் இப்போ அனுப்பிச்சு விட்டுறாரு தேவர்களுக்கே அங்கே தரிசனம் இல்லாத போது நமக்கு தரிசனம் கிடைக்குமா சொல்ல முடியாது அங்கேயும் முடியாது சரி மழை காலம் வர மாதிரி நிறைய அவதாரங்கள்லாம் வருது இல்லையா ராமகிருஷ்ணன் நிறைய அவதாரங்கள்லாம் வருது நம்மளுக்கு நரசிம்மர் வராகன்ட்டு நிறைய அவதாரங்கள்லாம் வராங்க சரி இந்த அவதார காலத்துல நம்ம பகவானை பார்த்து தரிசனம் பண்ணிக்கலாமா அப்படின்னா நம்ம அந்த காலத்துக்கு இருக்க போறது கிடையாது தெரியாது நம்ம இருக்கிறோமா இல்லையான்னு தெரியாது இருந்தாலும் நம்ம அந்த சேவை கிடைக்குமான்னு தெரியாது சரி நம்ம இருக்கிற இடத்துல தண்ணி இருக்கு எங்க நம்ம இதயத்துல இதயத்துல பரமாத்மா இருக்கு ஸோ நம்ம இதயத்தை நம்ம தொலை போட்டு உள்ளார் என்ன பண்ணுறோம் தியானாவஸ்தில தற்கதேன மனசா பஷ்யந்தியம் யோகினகான்னு சொன்னோம் இல்லையா அப்படி அந்த தியானத்தினால பகவான ஒருத்தன் பார்த்து அந்த தியானத்தினால பகவானுடைய தரிசனம் பெற முடியுமா அப்படின்னா அதுவும் ரொம்ப கஷ்டமா இருக்கு இந்த கலியுகத்தில் ஸோ அப்போ என்ன பண்ண முடியும் ஒருத்தர் இதுவும் பண்ண முடியாது அப்போ அந்த அவதாரங்கள் வராங்க இல்லையா வராஹரா நரசிம்மரா கிருஷ்ணரா ராமரா பலராமரா பரசுராமரா இந்த அநேக அவதாரங்கள்லாம் வராங்க இல்ல இந்த அவதாரங்கள்லாம் வரப்பொழுது அந்த அவதாரங்களால் அந்த மழை மழை காலத்தில் எப்படி தண்ணியெலாம் தேங்கி இருக்குமோ அந்த மாதிரி இந்த அவதாரங்களால் நிறைய இடத்துல விக்கிரகங்கள்லாம் தேங்கிடுச்சான் அந்த அவதாரங்களுடைய பிரதிரூபம் நிறைய இடத்துல விக்கிரகங்கள்லாம் வந்திருக்கு அந்த விக்கிரகத்தை வழிபட்டோம் அப்படின்னா நேரடியாக நம்ம பகவானை வழிபடுறதுக்கு சமம் இன்னும் சொல்ல போனோம் அப்படின்னா அந்த விக்கிரகமானது பகவானை விட இன்னும் கருணை வாய்ந்ததுன்னு சொல்லி சொல்கிறோம் காரணம் என்னது நேரடியாக கிருஷ்ணனுக்கு சேவை பண்ண அடிச்சுட்டு வரவர் ஏன்னா சரியாக நம்ம கொடுக்கல என்ன பண்ணுவார் அடிச்சுருவார் ஆனால் விக்கிரகங்கள் அடிக்கிறது கிடையாது அதிர்ஷ்டவசமாக நம்ம அடிக்கிறது கிடையாது அடித்தா தெரியும் நம்மளுக்கு ஆனால் என்ன பண்ணுறோம் நம்ம போட்டு விக்கிரகத்துக்கிட்ட எப்படி எப்படியோ சேவை செய்யணும் போட்டு பின்ன போட்டு குத்துறோம் ஸ்டிக் இங்கே போட்டு அங்கே போட்டு ஒட்டுறோம் உடைக்கும் போது சரியாக தொடைக்கிறது கிடையாது அப்புறம் எதையும் கொண்டு போய் வச்சுட்டாமல் எங்கேயோ யோசிச்சுட்ருக்கோம் எங்கேயோ வச்சு ஏதோ பேசிட்டு ஆர்த்தி பண்ணிகிட்ருக்கோம் எங்கேயோ வச்சு ஆர்த்தி பண்ணி டப்புன்னு தள்ள அடித்தாலும் தெரியும் அப்போ கொஞ்சம் கொஞ்சம் பயம் வரும் ஆனால் அவர் பண்ணுறது கிடையாது என்ன பண்ணுறாரு அப்படி பயந்துட்டு அப்படி அடித்தாலும் நான் ஓடியே போயிடுவோம் மறுபடியும் வரவே மாட்டோம் சேவைக்கு வரமாட்டோம் கிருஷ்ணன் தான் அடித்தார் பரவாயில்ல வரமாட்டோம் பயம் வந்துடும் ஆனால் என்ன பண்றாரு கிருஷ்ணர் பொறுமையாக இருந்துட்டு நம்ம செய்யக்கூடிய எல்லா சேவையை வாங்கிட்டு என்ன பண்றாரு நம்மளை தூய்மைப்படுத்துறது மட்டும்தான் அதுக்கு அவங்களுடைய ஒரே ஒரு நோக்கம் என்ன பண்றாரு பொறுத்துட்டு இருக்காரு எப்படி ஒரு தாய் பசுவானவர் தாய் பசு என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு சின்ன கண்ணுக்குட்டி பறந்துருச்சு அப்படின்னா அந்த சின்ன கண்ணுக்குட்டி மேலே அவ்வளோ ரத்தம் சீடு மாம்சம் எல்லாம் ஒட்டிகிட்டு இருக்கும் அப்போ என்ன பண்ணும் தாய் பசு அதை வந்து அருவருக்கத்தக்க விஷயம் சொல்லி பார்க்காம என்ன பண்ணுவோம் அது எல்லாத்தையும் தன்னுடைய நாக்குனாலேயே சுத்தப்படுத்தி எடுக்குவான் ஏன்னா அந்த தாய்க்கு அவ்வளோ பாசம் இருக்குது அந்த கன்றுக்குட்டி மேலே அதே போல் பகவான் என்ன பண்ணுறாரு நம்ம மேலே எவ்வளோ அழுக்கு இருந்தாலும் மறுபடியும் நம்மக்கிட்ட கருணையோடு இருந்து நம்ம மேலே இப்படி அழுக்கில் என்ன பண்ணுறாரு அவ்வளோவையும் தொடச்சு எடுக்கிறாரு அவருக்கு தெரியும் நம்ம எவ்வளோ அழுக்கு இருக்கு நிறைஞ்சவங்க அப்படின்ட்டு உலகத்தில் இருக்க எல்லா டிச்சும் ஒரு இடத்துல வந்து சேர்ந்துச்சு அப்படின்னா அந்த டிச்சில் யாராவது விழுந்து எந்திரிச்சு வந்தான் அப்படின்னா எவ்வளவு அருவருக்கத்தக்க விஷயமா இருப்பானோ அந்த மாதிரி தான் நம்மளுடைய இதயம் இருக்கு நம்மளுடைய புத்தி இருக்கு ஒருத்தனுடைய உடம்பெல்லாம் வந்து டிச்சு ஓட்டிகிட்டு இருக்கு அந்த டிச்சு ஒட்டின கையோட சார் சாப்பிடுங்க சார் நம்மளுக்கு வந்து நல்ல சமோசா கொடுத்தா கூட என்ன பண்ண முடியாது சாப்பிட முடியாது நம்ம அருவறுத்து பார்த்துட்டு ஓடியே போயிடுவோம் இல்லையா அப்படி மட்டும் நம்மளுக்கு சமைச்சு நல்ல விதமாக நல்லா சமைச்சு கொண்டு வந்து சார் சாப்பிடுங்க சொல்லி கொடுத்தாண்டா யாரும் சாப்பிட மாட்டோம் ஏன்னா அவன் சமைச்ச பொருளை நல்லா இருக்கலாம் ஆனால் சமைக்கிறோம் யார் சமைக்கிறோம் அப்படிப்பட்டவனா இருக்கான் ஸோ நம்ம யாரும் எடுத்துக்க மாட்டோம் ஆனால் கிருஷ்ணன் என்ன பண்ணுறார் அவர் தெரிஞ்சே நம்மகிட்ட வாங்கிக்கிறார் இவன் எவ்வளோ அழுக்கு இவன் கிட்டே இருக்கு இவன் எவ்வளோ
விஷயம் பண்ணிட்டிருக்கான் தெரியும் அவருக்கு. இருந்தால் என்ன பண்ணுறாரு, கருணையோ நம்ம கிட்ட வாங்கிக்கிறார். ஏன்னா அவருடைய நிலையிலிருந்து பார்க்கும்போது நம்ம எல்லாருமே பிதாஹமஸ்ய ஜகதா மாதா தாதா பிதா மகன் கிருஷ்ணர் சொல்லிக்கிறார். மறுபடியும் மறுபடியும் பகவத்கீதை சொல்கிறார், நான் தான் அவனுடைய அப்பா, நான் தான் அவனுடைய அம்மா, நான் தான் அவனுடைய தாத்தான்னு சொல்லி சொல்கிறார். ஸோ அப்போ குழந்தைக்கு குழந்தை மேலே எவ்வளோ ஒரு தப்பு இருந்தாலும் எவ்வளோ அழுக்கு இருந்தாலும் எப்படி தாய் பொறுத்துக்கிட்டு அந்த குழந்தைய வந்து சுத்தப்படுத்துகிறாலும் அந்த மாதிரி என்ன பண்ண கிருஷ்ணன் நம்மளை பொறுத்துக்கிட்டு சுத்தப்படுத்திட்டு இருக்கார். அதனால் விக்கிரகமானது இன்னும் நம்மளுக்கு வந்து பக்தியில் முன்னேறதுக்கு ரொம்ப வேகமாக முன்னேறதுக்கான ஒரு வழியை கொடுக்குதுன்னு சொல்லிட்டு அந்த ரிஷி சொல்கிறார். ஸோ அந்த விக்கிரக வழிபாடு எப்படி பண்ணுறது நம்மளுடைய சொல்லிட்டு விக்கிரக வழிபாடு அப்படிங்கிறது நம்ம இஷ்டத்துக்கு பண்ணக்கூடியது கிடையாது. சாஸ்திரங்களில் சொல்லப்பட்ட அந்த ரூபங்கள் எடுத்துக்கிட்டு ஒரு குருவனுடைய வழிகாட்டுதல் கீழே தந்திரங்கள் அந்த பஞ்சராத்திர விதி அப்படின்ற அந்த ஆகவத்தை எடுத்துக்கிட்டு அதன் மூலிமா ஒருத்தர் சேவை பண்ண ஆரம்பித்தார் அப்படின்னா என்ன பண்ண முடியுமா, இந்த ஹிருதய கிரந்தி அப்படின்ற இந்த ஆசையிலிருந்து வெளில வர முடியும் அப்படிங்கிற விஷயத்த நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் 49 ஸ்லோகம், 49 54 ஸ்லோகம் வரைக்கும் நீங்கள் படிச்சுக்கலாம். ஏன்னா அது முழுக்க முழுக்க விக்கிரக வழிபாடை பற்றி தான் இருக்குது. எந்த இடத்துல அச்சமானம் பண்ணணும், எங்கே உட்காரணும், எப்படி ஆசனம் போடணும், எப்படி பகவானுக்கு நைவேத்தியம் பண்ணணும் அப்படின்ட்டு அது முழுக்க முழுக்க ஏதோ இது வந்து இவர் கேட்ட கேள்வி ஒன்று. எனக்கு கர்மயோகத்தை பற்றி சொல்லுங்கன்னு சொல்லி கேட்டார் அந்த அந்த ராஜா. ஆனால் இவர் சொல்கிற பதில் எல்லாம் எப்படி இருக்குது, முழுக்க முழுக்க பக்தி யோகத்தை கொண்டு போயிட்டார். ஏன்னா அதுதான் பக்தர்கள் பண்ணுவாங்க. நீங்கள் பக்தர்கிட்ட எந்த ஒரு டாபிக் கொடுத்து பேசினாலும் பேசணும் அவங்க என்ன பண்ணுவாங்க, கடைசியில் கிருஷ்ணர்கிட்ட போய் ஜாயின் பண்ணிடுவாங்க. ஏன்னா பக்தர்களுக்கு கிருஷ்ணரை விட்டால் யாரும் தெரியாது, அதே போல் கிருஷ்ணருக்கு பக்தர்களை விட்டால் யாரும் தெரியாது. என்ன பண்ணார் பாகவத்தில் சுகதேவ கோஸ்வாமி சொல்லும் என்ன சொல்கிறார், யார் ஒருத்தனுக்கு ஆத்ம வித்தியை பற்றி தெரியலையோ அபஷ்யதாம் ஆத்ம தத்துவம் கிரகேஷு கிரகம் எதினா அப்படின்னு சொல்லி சொல்கிறார். நிருணாம் சாந்தி சகஸ்ர சகா, ஒருத்தன் வந்து யார் ஒருத்தனுக்கு இந்த ஆன்மீக விஷயங்களை ஈடுபாடுலையோ என்ன பண்ணுவான், ஆயிரக்கணக்கான விஷயங்களை பேசிகிட்டு இருப்பான். அவனுக்கு பேசுறது நிறைய சப்ஜெக்ட்ஸ் இருக்கும். அப்படிப்பட்டவங்க எப்படிவாங்க, அபஷ்யதாம் ஆத்ம தத்துவம் கிரகேஷு கிரகமேதினா அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஸோ அவங்களுக்கு நிறைய விஷயம் இருக்குது பேசுறதுக்கு. ஆனால் ஒருத்தன் உண்மையில் அந்த ஆத்ம தத்துவத்தில் நிலை பெற்றுட்டான், பகவானுக்கு பக்தி பண்ண ஆரம்பிச்சிட்டான்னு அவன் என்ன பண்ண மாட்டான், பகவானை தவிர வேறு எந்த விஷயத்தையும் பேசவே மாட்டான். நீ எந்த விஷயத்தையும் பேசினாலும் அவன் டாபிக் என்ன பண்ணிடுவாங்க, திருப்பி கிருஷ்ணர்கிட்ட கொண்டு போய் சேர்த்துருவாங்க. ஏன்னா அவங்க புத்தி அவ்வளோதான் போகும், அதை தவிர வேற எங்கேயும் போய் சேராது அவங்களுக்கு. ஸோ அப்படிப்பட்டவங்க என்ன பண்ணுறாரு, இங்கே அந்த ரிஷிகள் என்ன பண்ணுறாங்க, இவர் கர்மயோகத்தை பற்றியே கேட்டாலும் ஒரு ரெண்டு ஸ்லோகம் சம்பிரதாயத்துக்கு ஒரு சாங்கியத்துக்கு ரெண்டு ஸ்லோகம் சொல்லிட்டு அதுக்கப்புறம் பக்தி யோகத்தை கொண்டு வந்து ஜாயின் பண்ணிட்டாங்க. 54 ஸ்லோகம் வரைக்கும் அந்த விஷயம் சொல்கிறாங்க. அதனால் 54 ஸ்லோகம் வரைக்கும் அதில் வந்து எந்த பரப்பாட்டும் கிடையாது, அதனால் அது எக்ஸ்பிளேஷன் தேவையில்லை நம்மளுக்கு. 55 ஸ்லோகம் என்ன சொல்கிறார், ஏவம் அங்க அர்க்க தயோதாதோ அதித்தோ ஹிருதயச்சயா யஜத ஈஸ்வரம் ஆத்மானம் அச்சிரான் உச்சதே ஹிசா. ஸோ யார் ஒருத்தர் பகவானை இப்படி முழுமுதல் கடவுளை எங்கும் நிரந்தரா வழிபடுறாங்களோ, அதே போல் பகவானை நெருப்புனாலையும் சூரியனாலையும் இந்த அதே போல் தண்ணிலையும் என்ன பண்ணுறாங்க, பகவானை வழிபடுறாங்க. நம்ம இதெல்லாம் பண்ணுறோம், பூஜையில் பண்ணுறோம் இல்லையா, பூஜையில் நம்ம நிறைய விஷயம் சமர்ப்பணம் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு வந்து அகர்பத்தி காட்டுறோம். அகர்பத்தின்னா என்னது, ஸ்மெல், கந்தம். கந்தம்னா என்னது, பூமி. ஏன்னா பூமிக்குண்டான ஒரு குணம் என்னது, கந்தம். நான் சொன்னாலே அவங்களுக்கு முன்னாடி சொல்லியிருக்கேன், 5 பஞ்சபூதங்கள் இருக்குது. அந்த 5 பஞ்சபூதங்களில் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு குணம் ஸ்பெஷாலிட்டி இருக்குது. இப்போ வந்து ஈத்தர், ஈத்தர் அப்படின்னா ஆகாஷம். ஆகாஷத்துக்குள்ள ஸ்பெஷல் குணம் என்னது, சங்கநாதம், நாதம், சத்தம் கொடுக்கறது. அதுக்கப்புறம் இருக்கக்கூடியது வாயு, வாயு அப்படிங்கிற தொடு உணர்வு, சாமரம்லாம் வீசணும். அதுக்கப்புறம் இருக்கக்கூடியது நெருப்பு, நெருப்பு அப்படிங்கிறது நம்ம ரூபம், நெருப்பு நம்ம என்ன பண்ணுறோம், அர்ப்பணம் பண்ணுறோம். அதுக்கப்புறம் வரக்கூடியது தண்ணீர், தண்ணீர் வந்து சுவை, தண்ணீர் நம்ம அர்ப்பணம் பண்ணுறோம். அதுக்கப்புறம் வரக்கூடியது என்னது, பூமி, பூமி, பூமிக்கு இருக்கிறது வந்து அந்த சுவாசம், அதாவது வாசம் பாட்டுறது. ஸோ ரூப சப்தஸ்பர்ஷ ரூபரச கந்த அப்படின்னு சொல்லிட்டு 5 விஷயங்கள் இருக்கு, புறநகர் பொருட்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இந்த 5 பொருட்களை என்ன பண்ணுறோம், நம்ம பூஜையப்போ பகவானை சமர்ப்பணம் பண்ணுறோம். இதுதான் அந்த சமர்ப்பணம் அப்படின்றது. நம்ம என்ன பண்ணுறோம், எதுக்கு நம்ம அகர்பதி காட்டுறோம், எதுக்கு நம்ம தீபம் காட்டுறோம், எதுக்கு நம்ம வந்து தண்ணி காட்டுறோம், எதுக்கு நம்ம வந்து சாமரம் வீசுறோம், எதுக்கு நம்ம சங்கு ஊதுறோம், இந்த 5 விஷயத்தில் என்ன பண்ணுறேன், பகவானுக்கு சமர்ப்பணம் பண்ணுறேன் அப்படின்னு காட்டுறதான் இந்த விஷயம். ஒன்றும் கிடையாது, இது அர்ச்சா விக்கிரகத்துக்கு காட்டுறோம். ஸோ இந்த மாதிரி ஒருத்தர் என்ன பண்ணுவோம், இந்த அர்ச்சா விக்கிரகத்துக்கு இந்த 5 விஷயங்களை சமர்ப்பணம் பண்ணிட்டு, அதே போல் அவர் சொல்கிறார் இன்னொரு விஷயம் சொல்கிறார். என்ன சொல்கிறார் அப்படின்னா, எதாச்சும் ஈஸ்வரம் ஆத்மானம் அதித்தவ் ஹிருதயச்சா, அதித்தவ் அப்படின்னா அதித்திகள், அதாவது
நம்ம வீட்டுக்கு வரக்கூடிய விருந்தாளிகள் அலையா விருந்தாளிகள் அதிதி அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அதிதின்னு ஏன் சொல்கிறோம்? திதி அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட நேரம் நமக்கு எப்போ வரும்னு சொல்லி தெரியும். திதினா இந்த திதி இன்னைக்கு வரும் அப்படின்னு சொல்லி தெரியும். அதிதி அப்படின்னு எப்போ வரும் எப்போ வரும்னு சொல்ல தெரியாது. திடீர்னு வந்து நிற்கும், அதுதான் அதிதிகள். வீட்டில் வரக்கூடிய உறவினர் திடீர்னு வந்து நிற்பாங்க. இன்னைக்கு மாதிரியும் மெசேஜ் பண்ணிட்டு இல்லை வந்து ஒரு ஒரு மாதம் முன்னாடியே வந்து சொல்லிட்டு இன்ஃபார்மேஷன்லாம் பண்ணிட்டு வர மாட்டாங்க. என்ன பண்ணுவாங்க? திடீர்னு வந்து நிற்பாங்களாம். அப்படி வந்து நிற்கக்கூடிய அந்த அந்த மாதிரி கூடிய யாராக இருந்தாலும் அந்த அதிதிகளை ஒருத்தர் என்ன பண்ணுவா? பகவானுக்கு சமமாக நினச்சி அவங்க வீட்டில் யார் ஒருத்தர் வச்சு பூஜை பண்ணுறாங்களோ அப்படிப்பட்டவங்க என்ன பண்ணுறாங்க? ரொம்ப சீக்கிரமாக மோட்சம் அடைகிறாங்க. அதே போல் தன்னுடைய இதயத்திற்குடைய பகவானை என்ன பண்ணுறாங்க? வழிபட ஆரம்பிக்கிறாங்களோ என்ன பண்ணுறாங்க? மோட்சம் அடைகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த அர்ச்சா விக்கிரகத்தினுடைய வழிபாட்டு முறையை இதை சொல்லி முடிக்கிறேன். நம்ம சொல்லும்போது அங்கே அங்கே வந்து பொருளுரை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஆச்சாரம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அதிதிகள் அப்படின்னா கோயிலுக்கு வரக்கூடிய பக்தர்கள் கூட. ஸோ கோயிலுக்கு ஒரு பக்தன் வந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக என்ன பண்ணும், அவங்களுக்கு நல்ல வகையில் அவங்களுக்கு பார்த்து அவங்களுக்கு என்ன பண்ணும், நல்ல பிரசாதங்கள்லாம் கொடுத்து அவங்க நல்லபடியாக கவனிச்சிக்கணும். இதுவும் வந்து அதிதி சேவை அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஸோ அதனால் இப்படி அந்த அந்த கேள்விக்கு அவர் என்ன சொல்கிறார் பதில் சொல்லி முடிச்சிட்டார். இந்த கொஸ்டினுக்கு அடுத்த கொஸ்டின் நான் போகிறேன். இன்னைக்கு இந்த இந்த விஷயத்தில் துருமிலர் அப்படின்றவர் வந்து கேள்வி பதில் சொல்ல ஆரம்பிக்கிறேன். இங்கே வந்து நிமி அப்படின்ற ராஜா கேள்வி கேட்கறது வந்து 4வது அத்தியாயம். ஸோ நிமி அப்படின்ற ராஜா என்ன பண்ணுறாரு திடீர்ட்டு இன்னொரு கேள்வி கேட்குறேன். என்ன சொல்ல என்ன கேட்குறது அப்படின்னா, எனக்கு பகவானுடைய எல்லா விதமான அவதாரங்கள், அதாவது பூர்வத்தில் நடந்த அவதாரங்கள், இப்போ இருக்கக்கூடிய அவதாரம், அதே போல் எதிர்காலத்தில் வரக்கூடிய அவதாரம், இந்த அவதார விஷயம் எனக்கு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ ரிஷி சொல்கிறாரு, இப்படி நீ வந்து அவதாரத்தை சொல்லுங்கன்னு சொல்லிட்ட இல்லையா, எனக்கு பகவான் அவதாரங்கள்லாம் சொல்லி சொல்கிறேன் இல்லையா, இதுவே வந்து ஒரு சின்ன குலத்தம், ஒரு சின்ன குழந்தைங்க மாதிரி. ஏன்னா பகவானுடைய அவதாரங்களை யாரால் எண்ணிட முடியும்? இந்த உலகத்தில் ஒரு 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 வல்லுநர் இந்த உலகத்தில் எத்தனை மணல் துகள்கள் இருக்குன்னு கூட எண்ணிடலாம். அதை கூட ஒருத்தரால் என்னால் எண்ணிட முடியும். ஆனால் பகவானுடைய அவதாரங்களை ஒருத்தர் எண்ணவே முடியாது. பகவானுடைய அவதாரங்களை என்னெல்லாம் நினைச்சான் அப்படின்னா அதுவே ஒரு விளையாட்டுத்தனமான ஒரு விஷயம்தான், அதுவே ஒரு முட்டாள்தனமான விஷயம்தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். ஸோ ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இல்லை நான் இப்போ சைட் கடைக்கு கதைக்கு போல நம்ம நேரம் கிடையாது. ஸோ என்ன சொல்கிறாரு, அனந்தசேஷன், அனந்தசேஷனுக்கு வந்து 1000 தலை இருக்குது. அவர் வந்து வியாச பீடத்தில் உட்காந்துட்டு நான் பகவானுடைய குணங்களை பற்றி சொல்ல ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பித்தாருன்னா, அனந்த கோடி வருஷமானாலும் அவரால் பகவானுடைய குணங்களை சொல்லி முடிக்க முடியல. அப்படி அந்த அனந்தசேஷனால் அனந்த கோடி முகத்தினால அனந்த அனந்த காலமாக அவரால் சொல்லி முடிக்காது. அவரை அப்படிப்பட்ட பகவானுடைய ரூபத்தையோ இல்லை அவருடைய லீலைகளையோ இல்லை அவதாரங்களோ சொல்லி முடிக்கல அப்படின்னா நம்மளால் எப்படிப்பா புரிஞ்சிக்க முடியும்? நம்மளால் புரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறது சாத்தியமே இல்லாத விஷயம் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் அந்த ரிஷி துருமிலர் அப்படின்னு ரிஷி சொல்கிறார். ஸோ என்ன தெரிஞ்சுக்கணும் நம்ம, எப்படி புரிஞ்சுக்கிறது? நம்மளுடைய சமுத்திர ஸ்நானம் மாதிரி தான். சமுத்திர ஸ்நானம் அப்படின்னு சொல்லி சொல்லணும். சமுத்திர ஸ்நானம் என்னது? சமுத்திரம் பார்த்தா ரிஸ்ஸாக இருக்கும், சமுத்திரம் ரொம்ப அமைதியாக இருக்கும், சமுத்திரம் ரொம்ப ஆழமாக இருக்கும், சமுத்திரத்தில் நிறைய முத்துக்கள் இருக்கும் இல்லையா, நிறைய வளங்கள்லாம் இருக்கும். அந்த மாதிரி பகவான் எப்படி இருக்காங்க? சமுத்திரம் மாதிரி ரொம்ப பெருசாக இருக்கார், ரொம்ப அமைதியாக இருக்கார், ரொம்ப ஆழமாக இருக்கார். அந்த பகவானுக்குள்ள நிறைய குணங்கள் இருக்குது. ஒருத்தர் என்ன பண்ணலாம், எந்த அளவுக்கு உள்ளே போய் முத்து குளிக்க முடியுமோ அந்த மாதிரி என்ன பண்ண முடியும், ஒருத்தர் பகவானுக்குள்ளார போயிட்டு எந்த அளவுக்கு அவரால் அந்த பகவானுடைய குணங்களை அனுபவிக்க முடியுமோ அந்த அளவுக்கு அனுபவிக்க முடியும். யதாசக்தி, அவ்வளோதான். நான் போய் சமுத்திர ஸ்நானம் பண்ணுறேன் அப்படின்னா சமுத்திரத்தோட இந்த கரையில் இறங்கி அந்த கரை வரைக்கும் போய் சமுத்திர ஸ்நானம் பண்ண போகிறது கிடையாது. என்னால் எந்த அளவுக்கு போக முடியுமோ அந்த காலத்தில் போய் என்ன பண்ணுறேன், சமுத்திர ஸ்நானம் பண்ணிட்டு திரும்பி வந்தேன். அதுவும் சமுத்திர ஸ்நானம் தான், யாரும் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். நான் கங்கா ஸ்நானம் பண்ண போகிறேன் அப்படின்னா கங்கையில் போய் ஒரு 3 முக்கு போட்டு என்ன பண்ணுறோம், திரும்பி வந்துடும். கங்கா ஸ்நானம் ஆச்சா? ஆச்சு, அவ்வளோதான். என்னோடய சக்திக்கு தகுந்த மாதிரி ஆச்சு. அதே போல் பகவானை புரிஞ்சிக்க முடியும், பகவானுடைய குணங்களை பற்றி சொல்லுங்கள், எனக்கு பகவானை அவதாரங்களை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னா நம்மளால் எவ்வளோ புரிஞ்சிக்க முடியுமோ எவ்வளோ பேச முடியுமோ அவ்வளோ பேசிக்கலாமே தவிர நான் எல்லாத்தையும் சொல்லிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு யாராலும் சொல்லிட முடியாது அப்படின்ட்டு முதல்ல என்ன பண்ணுறாரு, ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுத்துறாரு. விஷயங்கள் எதுவுமே பேசுறதுக்கு முன்னாடி ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுத்து தான் பேச ஆரம்பிப்பாங்க. நான் சொல்கிறேன் சொல்லி உடனே ஆரம்பிச்சது. ஸோ அவர் என்ன பண்ணுற, முதல்ல ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுத்துறாரு. அதுக்கப்புறம் வந்து உடனே பேச ஆரம்பிக்கிறார். என்ன சொல்கிறார், முதல்ல புருஷ அவதாரத்தை பற்றி சொல்கிறார். இந்த உலகத்தில் புருஷ அவதாரங்கள் அப்படின்னு முதல் அவதாரம். புருஷ அவதாரம்னு என்னது? காரணவதக சாய் விஷ்ணு, கர்ப்போதக சாய் விஷ்ணு, க்ஷீரவதக சாய் விஷ்ணு அப்படின்ட்டு 3 அவதாரங்கள் முதல்ல வரக்கூடியது புருஷ அவதாரங்கள். அவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த உலகத்தை படைத்துட்டு இருக்காங்க. படைச்சது மட்டும் கிடையாது,
ஒவ்வொரு அணுக்குள்ளாரையும் ஒவ்வொரு பிரபஞ்சத்துக்குள்ளாரையும் இறங்கி என்ன பண்றாங்க இந்த உலகத்துக்கிடையே செயல்பாடுகளை செய்ய ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு புருஷாவதாரங்களை பத்தி முதல்ல பேசுறாரு. அதுக்கப்புறம் குணாவதாரங்களை பத்தி பேசுறாரு. பகவான் என்ன பண்றாரு, மூன்று அவதாரம் எடுக்கிறார். குணாவதாரம் என்னென்னது, பிரம்மா விஷ்ணு சிவன். இந்த மூன்று அவதாரங்கள் எடுத்து இந்த முக்குணங்களை என்ன பண்றாரு, கட்டுப்படுத்திட்டு இந்த உலக நடவடிக்கைகளை மேற்கொள்றார் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதுக்கப்புறம் சொல்றாரு, பகவான் வந்து நரநாராயண ரிஷியோட அவதாரம் எடுத்தார் அப்படின்ட்டு திடீர்னு என்ன பண்றாரு, இங்க நரநாராயண ரிஷியோட அவதாரத்தை பத்தி எடுத்து சொல்றாரு. ஏன்னா இவங்க ரிஷியா இருக்காங்க இல்லையா, அதனால என்ன பண்றாங்க, இவங்க ரிஷியா இருக்கனால இவங்க என்ன பண்றாங்க, இவங்க ஜாதியை சேர்ந்த அவதாரத்தை எடுத்து சொல்றாங்க. அவ்வளவுதான், ஒண்ணும் கிடையாது. எல்லாருக்கும் அவங்க ஜாதியில வந்து இஷ்டம். யாரும் சொல்றாங்க ஜாதி இல்லைன்னு சொல்லி சொல்லுவாங்க, ஆனா அவங்க ஜாதி வரும்போது எங்க ஜாதி தான் பெருசு, எங்க ஜாதி மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்ல ஆரம்பிச்சிடும் இல்லையா. ஹனுமான் கூட சொல்றாரு ராமாயணத்துல, அவர் வந்து தூது போகும்போது லங்கைக்கு போய் பார்க்கும்போது சொல்றாரு, நான் ராமனுடைய தூதன், நான் உண்மைதான் பேசுவேன், அது மட்டும் இல்லாமல் நான் வானரன், வானரன்னா உண்மை மட்டும் தான் பேசுவாங்க, உண்மையா இருப்பாங்க அப்படின்னு சொல்றாரு. என்ன பண்றாரு, தன்னுடைய இனத்தை பத்தி தானே சொல்லிக்கிறாரு. எல்லாருக்கும் அந்த அபிப்பிராயம் இருக்கு. அதே போல இங்க என்ன சொல்றாரு, இவர் இவங்க வந்து அந்த ரிஷிகளை பத்தி, ஏன்னா நரநாராயண ரிஷிகளை பத்தி என்ன பண்றாரு, அவங்களுடைய குணத்தை பத்தி இங்க பேச ஆரம்பிக்கிறார். முக்கியமா நரநாராயண ரிஷி யார் அப்படின்னா, தர்ம மூர்த்தி அப்படின்ற, தர்ம அப்படின்றவருக்கும் ஒரு ரிஷிக்கும், மூர்த்தி அப்படின்ற ஒரு பெண்ணுக்கும் பிறக்கக்கூடியவர். தர்ம யார் அப்படின்னா இவர் வந்து பிரம்மதேவருடைய மானசபுத்திரன். மூர்த்தி யார் அப்படின்னா தக்ஷ பிரஜாபதியினுடைய பொண்ணு. ஸோ இவங்க ரெண்டு பேருக்கும் சேர்ந்து என்ன பண்றாங்க, நரநாராயண ரிஷிகள் அப்படின்ட்டு ரெண்டு ரிஷிகள் பிறக்கிறாங்க. அவங்க ரெண்டு பேரும் அவங்க தெரிய பத்திரிக ஆசிரமத்துல தியானம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க பண்ணக்கூடிய தியானத்தை பார்த்துட்டு இந்திரன் என்ன பண்றான், பயந்து போய் நிறைய வந்து அப்சரசங்கள் அனுப்பி வைக்கிறான். அதே போல வந்து நல்ல ஒரு வசந்த காலத்தை அமைச்சு வைக்கிறான். அது மட்டும் இல்லாம ரதி மன்மதன் ரெண்டு பேரும் அமைச்சு வைக்கிறான். ஸோ இவங்க எல்லாரும் வந்தாங்க, என்ன பண்றாங்க, அந்த நரநாராயண ரிஷிகளை வந்து மயக்கிறதுக்காக ஏதோ ஒரு காரியம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ நரநாராயண ரிஷி என்ன பண்றாங்க, கண்ணை திறந்து பாக்குறாங்க. பார்த்துட்டு அவங்க கோவப்படலையே, அவங்க ரொம்ப சாந்தமா என்ன பண்றாங்க, உங்களால என்ன ஒண்ணு பண்ண முடியாது, நீங்க ஏன் அவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கீங்க, அதனால நீங்க என்ன பண்ணுங்க, வந்துட்டீங்க, வந்ததுக்கு எங்க ஆசிரமத்துல கொஞ்சம் வந்து சாப்பிடுங்க, சாப்பிட்டுட்டு நான் கொடுக்கக்கூடிய கிஃப்ட் எல்லாம் எடுத்துட்டு போய் உங்க இந்திரனை கொடுங்க அப்படின்னு சொல்றாங்க. சொன்ன பின்னாடி அவங்களுக்கு ரொம்ப ஆச்சரியம் போயிடுச்சு. அவங்க வந்து என்ன சொல்றாங்க, அந்த ரதி மன்மதன் என்ன பண்றாங்களா, அவங்க வந்து பகவானுக்கு வந்து நமஸ்காரம் பண்றாங்க. நரநாராயண ரிஷிகளுக்கு நமஸ்காரம் பண்ணிட்டு அவர் சொல்றாங்க. என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த உலகத்துல ஒருத்தர் என்ன பண்ணலாம், எவ்வளவு கஷ்டப்பட்டு தபசையாலாம் பண்ணி என்ன பண்ணலாம், இந்த உலகத்தை கடக்கிறதுக்காக, இந்த உலகம் அப்படின்ற சமுதிரத்தை கடக்கிறதுக்காக எவ்வளவு தபசையா செஞ்சு புலன்களையும் அடக்கி காமத்தை அடக்கி என்ன பண்ணலாம், முயற்சி பண்ணலாம், ஆனா இவ்வளவு பண்ணிட்டு கோபம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சின்ன குழியில விழுந்துருவாங்க நிறைய பேர். அப்படி குழியில விழுந்துட்டாங்க அப்படின்னா அவங்க செஞ்ச தபசியா எல்லாம் பிரயோஜனம் எல்லாம் போயிருக்கு. ஆனா நீங்க எப்படி இருக்கீங்க, நீ கோபத்தையும் ஜெயிச்சிட்டீங்க. ஸோ காமத்தை ஜெயிக்கிறது முக்கியம் கிடையாது, காமத்தோட சேர்ந்து கோபத்தையும் ஜெயிக்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ நீங்க என்ன பண்ணிருக்கீங்க, கோபத்தையும் ஜெயிச்சவங்களா இருக்கீங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றேன். அந்த நரநாராயண ரிஷி என்ன பண்றாங்க, நீங்க இந்த ஆசிரமத்துக்கு வாங்க, இந்த ஆசிரமத்தை வந்து கண்டிப்பா சாப்பிட்டு தான் போகணும், யார் ரிஷிகளே சொல்றாங்க. ஸோ இங்க அங்கே வந்து பர்பண்ட சொல்றாரு, சொல்ல மாதிரி அண்ணன் சொல்றாரு. அதே போல் நம்ம கோயிலுக்கு யாரும் வந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா என்ன பண்ணும், அவங்களுக்கும் அவங்களுடைய திருப்திக்கு தகுந்த மாதிரி பிரசாதம் கொடுத்து அனுப்பணும். அந்த நரநாராயண ரிஷிகள் அவங்க பகவானாகவே இருந்தாலும் அங்க வீட்டுக்கு யாராவது வந்தாங்கன்னு என்ன பண்றாங்க, முழுமை அவங்களுக்கு பிரசாதம் கொடுத்து அனுப்புறாங்க. ஸோ அந்த மாதிரி அவங்களுக்கு பிரசாதம் கொடுத்து அவங்க அனுப்பி வைக்கிறாங்க. ஸோ அனுப்பி வச்சுட்டு அவங்க பேசிட்டு இருக்காங்க. பேசிட்டு இருக்கும் போது அந்த தேவர்கள்லாம் வந்து அங்கே பிரார்த்தனை பண்றாங்க. நம்ம அசுரர்களை பார்க்குறோம், அசுரர்கள் எப்படி இருப்பாங்க அப்படின்னா எவ்வளவு தபஸ்யா பண்ணுவாங்க, அப்படி தபஸ்யா பண்ணனால அவங்க நிறைய சக்தி கிடைக்கும். ஆனால் கடைசியில் என்ன பண்ணுவாங்க, கோபத்தில் போய் விழுந்துட்டு அவங்க தபஸ்யா எல்லாம் வீணாக போயிடும். ஸோ இதான் நான் முன்னாடி சொன்ன உங்களுக்கு ரெண்டு விஷயம் இருக்கும், ஒன்று தர்மம் இருக்கு, ஒன்று தபஸ்யம் இருக்கு. ஸோ தர்மத்தை பண்ணல அப்படின்னா தர்மத்தை பண்ணாமல் தபஸ்யம் பண்ணுறது பிரயோஜனமே கிடையாது. இவங்க அதான் பண்ணாங்க, அசுரர்கள் தான் பண்ணுவாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, ரொம்ப கடுமையான தபஸ்யா பண்ணுவாங்க, ஆனால் தர்மத்தை விட்டுருவாங்க. அப்படி விட்டதால என்ன ஆயிரும், அவங்களுக்கு தூய்மையை ஏற்படாது. ஆனால் பக்தர்களை பார்த்தோம் அப்படின்னு அவங்க என்ன பண்ணுவாங்க, கடுமையான தபஸ்யெல்லாம் பண்ண மாட்டாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, தனக்கு விதிக்கப்பட்ட தர்மத்தை செஞ்சுட்டே இருப்பாங்க, ஆனால் பக்தி பண்ணிட்டே இருப்பாங்க. அப்படி பக்தி பண்ண என்ன ஆகும், அவங்க இதயமானது ரொம்ப சீக்கிரமாக தூய்மையடைய ஆரம்பிக்கும். இதுதான் வித்தியாசம். வந்து பிரகலாதனை பார்த்தோம் அப்படின்னா அவர் எந்த தபஸ்யாவும் பண்ணவே கிடையாது, ஆனால் அவங்க அப்பாவை விட அவருக்கு என்ன ஆயிடுச்சு, சக்தி அதிகமாக இருந்துச்சு. காரணம் என்னது, பக்தி சேவையினால். இவங்க இவ்வளவு தபஸ்யா பண்ணி என்ன ஆகுது, அவங்க இதயமானது கல்லு நெஞ்சு மாதிரி ஆகிப்போயிடுச்சு, இதயம் தூய்மை அடையவே கிடையாது. அதனால தபஸ்யா அப்படிங்கிறத ஒருத்தர் தூய்மைப்படுத்த போறது கிடையாது, பக்தி அப்படிங்கிறத ஒருத்தர் இதை தூய்மைப்படுத்தும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க.
சொல்லி முடிச்சிட்டு இப்படி பேசிட்டு இருக்கும்போது என்ன பண்றாங்க, நரநாரண ரிஷிகள் தம்முடைய உடல்ல இருந்து நிறைய பெண்களை வந்து உற்பத்தி பண்றாங்க. ரொம்ப அழகான இவங்க பார்த்து ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு என்ன பண்றாங்க, அந்த பெண்களை உற்பத்தி பண்றாங்களா, யாரு மன்மதனும் ரத்தியும் பார்த்து ஆசைப்படுற அளவுக்கு அந்த பெண்கள்லாம் இருந்தாங்களா, அவ்வளவு அழகா இருந்தாங்க. அப்படி அந்த பெண்கள்லாம் உற்பத்தி பண்ண பின்னாடி அந்த நரநாரண ரிஷிகள் சொல்றாங்களா, உங்களுக்கு யாராவது இந்த பெண்ணை எடுத்துட்டு போங்க, எடுத்துட்டு போய் நீங்க இந்திரன் கிட்ட போய் சமர்ப்பணம் பண்ணுங்க, எனக்கு நீ கொடுக்க தேவை, நான் உன்னை கொடுத்து அனுப்புறேன். இதான் வந்து எதிரினுடைய, இதான் வந்து பகவானுடைய விஷயம். யாராவது ஒருத்த எதிரின் கெடுக்க வந்தா கூட என்ன பண்றாங்க, அவங்களுக்கு நல்லது பண்ணி அனுப்புறாங்க. நம்ம பகவத் இதுல மகாபாரத்துல பார்த்துட்டு இருக்கோம், மகாபாரத்துல வனப்பருவத்தில் இருக்கும்போது துரியோதரன் என்ன பண்றான், அவங்க இந்த இந்த பாண்டவர்களை வனத்திலேயே வச்சு முடிச்சான்னு சொல்லிட்டு என்ன பண்றான், பெரிய படையோட வரம் வரும்போது கந்தர்வராஜன் கொண்டே வச்சுட்டான். கந்தர்வராஜன் வந்து என்ன பண்றான், இந்த கௌரவர்கள் எல்லாத்தையும் அடிச்சுட்டு கர்ணனை ஓட விட்டுட்டு துரியோதனை கைது பண்ணி தூக்கிட்டு போயிட்டு இருக்கான். துரியோதன தூக்கிட்டு போறான்னு சொல்லி கேள்விப்பட்டவனே வந்து யுதிஷ்டர் கிட்ட கேட்கறான், யுதிஷ்டர் கிட்ட வந்து ஹெல்ப் கேட்கறான் கௌரவர்கள், இந்த மாதிரி கந்தர்வராஜன் வந்து துரியோதனை தூக்கிட்டு போறான்னு சொல்லி சொன்ன பின்னாடி யுதிஷ்டர் சொல்றாரு, அர்ஜுனா நீ போய் கூட்டிட்டு வா, ஏன் நான் போட்டுமேன் கைதாட்டம் ஆகிட்டுமே, அப்ப இல்லப்பா நம்மளுக்குள்ள நம்ம என்ன சண்டை போட்டுக்கலாம், ஆனா வேற ஒருத்த வரும்போது நம்ம 105 பேர் நம்மளுக்குள்ள நம்ம 500 பிரிவு இருக்கலாம், ஆனா மத்தவன் முன்னாடி வரும்போது நம்ம 105 பேரா சேர்ந்து போயிடணும், இப்ப கூட்டிட்டு சொல்லி சொல்றாரு. கூட்டு வந்த பின்னாடி உட்கார வச்சு துரியன் உட்கார வச்சு, என்னப்பா எங்கப்பா வந்த, எப்படிப்பா நீ சண்டை போட்ட, கந்தவன் கூட சண்டை போட்டியாமே, ரொம்ப சண்டை போட்டியாமே, ரொம்ப வீரத்தோட சண்டை போட்டியாமே, ரொம்ப சந்தோஷமா பாக்குறதுக்கே சந்தோஷமா வீட்டுக்கு போயிட்டு வா அப்படின்னு சொல்லி அமுச்சு வச்சுட்டாரு. அந்த மாதிரி இங்க என்ன பண்றாரு, இவனை கெடுக்க வந்தவனுக்கு என்ன பண்றாரு, இவரு நல்லது பண்ணி அனுப்புறாரு. ஹரிதாஸ் சாகர் அதான் பண்றாரு, அந்த வேஷி வந்தாங்க, வேஷிக்கு என்ன பண்றாரு, அவரு பக்தியை கொடுத்து அனுப்பிட்டார். இதுதான் பக்தருடைய கருணை, பக்தர் என்ன பண்ணுவாங்க, என்னைக்கும் தனக்கு கெடுதல் பட்டினா வந்தாலுமே கூட அவங்களுக்கு நல்லது பண்றதுதான் பக்தனுடைய ஒரு குணமா இருக்கு. ஸோ அந்த நரநாரண ரிஷிகள் காட்டுறாங்க. அப்படி அவங்க கேட்கும் போது ஊர்வசி அப்படின்ற ஒரு பெண்ணை மட்டும் என்ன பண்றாங்க, அவங்க வாங்கிட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க, பகவான் ஹம்சாவதாரம், தத்தாத்திரேய அவதாரம், பூர்வ குமாரர்களாகவும் ரிஷபதேவராகவும் ஹயக்கரிவராகவும் மத்ஸ்யாவதாரமாகவும் வராகர் கஜேந்திர வரதர் நரசிம்மர் வாமனர் பரசுராமர் ராமர் அப்படின்ட்டு நிறைய அவதாரங்கள் எடுத்துட்டு இருக்கார். அதே போல இன்னும் வரக்கூடிய காலங்களில் எது வம்சத்துல கிருஷ்ணரும் பலராமராவும் பிறக்க போறாங்க, அது மட்டும் இல்லாமல் கலியுகத்துல புத்தராவும் கல்கியாவும் தோன்ற போறாங்க. இப்படி பகவானுடைய அவதாரங்கள் அநேகமா இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லி முடிக்கிறாங்க. ஸோ ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா, இன்னும் ஒரு 2-3 நாள்ல நம்ம இந்த அவதாரங்கள் எல்லாத்தையும் டிஸ்கஸ் பண்ண போறோம். லகு பாகவதாமிரதம் அப்படின்ற ஒரு கிரந்தம் இருக்கு, அது வந்து ரூப கோஸ்வாமி எழுதுனது. இந்த ரூப கோஸ்வாமி எழுதுன அந்த லகு பாகவதாமிரதம் அப்படின்ற புக்ல இந்த 6 விதமான அவதாரங்களை பத்தி ஒரு டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ணுவார். எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இந்த 6 விதமான அவதாரங்களுக்கு மூலம் கிருஷ்ணா தான், எல்லாருக்கும் மூலம் கிருஷ்ணா தான் அப்படிங்கிற விஷயத்த அவரு நிர்ணயம் கொண்டு வருவார். ஸோ இது வந்து அங்கே பேரன் டிஓடிஸ் கேட்டிருந்தாங்க அவங்களுக்கு இந்த செமினார் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து அவங்களுக்காக இந்த செமினார் கொடுக்க போகிறோம். அது வந்து இந்தியன் டைமிங்ஸில் நைட்டு 9:30 to 10:30 வரைக்கும் இருக்கும். ஸோ அந்த டைமில் யாரும் பார்க்க முடியாது, அதனால் ரெக்கார்டிங் இருக்கும். பட் என்ன விஷயம் அப்படின்னா, இன்றைக்கி நான் பேசின விஷயம் எப்படியோ அந்த அவதாரத்துக்கு சம்மந்தப்பட்டதாக இருந்தனால எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நம்ம இந்த அவதாரத்தை பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம், அந்த அவதாரத்தை பற்றி இன்னும் அதை கண்டினியூஸாக படிக்க போகிறோம். ஸோ அதனால் கிருஷ்ணா ஹெல்ப் பண்ணுறாரு டிஓடிஸ்க்கு இதை புரிஞ்சுக்கிறதுக்கு. அதனால் அந்த லகுவாக அவதாரத்தம் அப்படிங்கிற விஷயம் June 2nd to 10th வரைக்கும் இருக்கும். அங்கே பேரன் டைமில் 7 மணிலேருந்து 8 மணி வரைக்கும் இருக்கும். அதனால் அதை வந்து இந்தியன் டைமில் 9:30 to 10:30 வரைக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இன்றைக்கி நான் பேசின விஷயம் நம்மளுக்கு வந்து இன்றைக்கி 4வது இன்றைக்கி முடிஞ்சிருச்சு. ஸோ நாளைக்கு வகுப்பு இருக்காது, நாளைக்கு வந்து தவத்திரு ஜெயபதா மகாராஜருடைய கிளாஸ் இருக்கிறதுனால நாளைக்கு வகுப்பு இருக்காது. நாளை மறுநாள் நம்ம என்ன பண்ணுவோம், 5வது அத்தியாயம் 6வது அத்தியாயம் 2 அத்தியாயத்தையும் நாளை மறுநாள் முடிச்சிடும், ஞாயிற்றுக்கிழமை முடிச்சிடும். திங்கக்கிழமை டைமிங் சேஞ்ச் இருக்கும், இன்னும் கன்ஃபார்ம் பண்ணல. சேஞ்ச் இருந்துச்சு அப்படின்னா ஈவினிங் 7 to 8:30 இருக்கும். அப்போ இருந்து நம்ம உத்தவகீதை ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஸோ உத்தவகீதை வந்து 7வது அத்தியாயத்துலேருந்து ஆரம்பிக்குது. ஸோ 7வது அத்தியாயத்தை நம்ம திங்கக்கிழமை வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஓகேவா, எதுக்கா க்வெஸ்சன்ஸ் எல்லாம் கமெண்ட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் மெசேஜ் பண்ணலாம். கிரந்த்ராஷிமத் பாகவதம் கி ஜாய், ஸ்ரீல பிரபுபாத் கி ஜாய்.